ஆரியன் போனில் மின்மினியை திட்டியவுடன் சும்மா வந்தோம் இப்படி கத்துறீங்க என்று மின்மினி பதிலுக்கு கத்தினாள் அவள் அப்படி அழுகையோடு கேட்க ஆரியன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பேபி போறது சரியில்லமா இப்ப நீ பிரெக்னடா இருக்கேன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது சரி நீ எங்க இருக்கேன்னு சொல்லு நான் உன்னை வந்து கூப்பிட்டு வர என்று மெதுவாக சொன்னான் மின்மினி அழுது கொண்டு அவனிடம் நான் லொகேஷன் அனுப்புறேன் சீக்கிரமா வாங்க என்று சொன்னாள் ஆரியன் சரி என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் போனை டிஸ்கனெக்ட் செய்துவிட்டு ஆரியனிடம் லொகேஷனை ஷேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அதர்வா அமைதியாக மின்மினியிடம் இப்ப ஆரியனுக்கு நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க எல்லாத்துக்கும் எதுக்கு ஆரியன் கிட்ட கேக்குற உனக்கு கீழே விழுந்து அடிபட்டா பயமா இது வரைக்கும் கீழே விழுந்ததே இல்லையா எதுக்காக ஆரியனை டிபெண்ட் பண்ணிட்டே இருக்க என்று கேட்டான் மின்மினி அதை மறுத்து தலையாட்டினாள் அப்படி இல்ல அதர்வா ப்ரோ இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன் அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு ஆனா இப்ப நான் ஓகேதான் என்று சொன்னாள் அதை கேட்டு அதர்வா கொஞ்சம் ஆச்சரியமானான் அதன் அண்ணா அப்பாவாக போறானா என்று கேட்டான் அவனுடைய முட்டாள்தனமான கேள்விக்கு மின்மினி ஆமாம் என்று தலையை அசைத்தாள் அதர்வா அதன்பின் பின் அதிர்ந்து போய் அமைதியானான் கொஞ்ச நேரத்திற்கு பிறகுதான் வானதி அவர்கள் இருவரையும் தேடி வந்தாள் மின்மினியை பார்த்து என்னாச்சு மினி எங்க போனீங்க நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன் என்று சொன்னாள் மின்மினி எதுவும் பதில் சொல்வதற்குள் ஆரியனின் அழைப்பு மறுபடியும் வர ஆரம்பித்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அங்கு வந்து விடுவதாக மின்மினியிடம் சொன்னான் சொன்ன மாதிரியே ஐந்து நிமிடத்தில் அங்கே வந்த ஆரியன் அங்கு அதர்வாவை பார்த்ததும் மூட் அவுட் ஆனான் வேகமாக மின்மினியை தன் கைகளுக்குள் இழுத்துக்கொண்டு என் கிட்ட சொல்லாம ஏன் வந்த என்று கேட்க மின்மினி மெதுவாக நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க என்று சொன்னாள் ஆரியன் அதர்வாவை முறைத்து பார்த்தபடி புது ஊரு பழக்கம் இல்லாத ஆளுங்க என்ன கேட்காம வெளிய போக வேணான்னு நான் சொன்னலமா என்றான் அப்போது அதர்வா ஆரியனிடம் சாரி ஆரியன் இனிமே நீங்க கவலையே படாம இந்த கல்யாணத்தை அனுபவிங்க உங்களுக்கும் மின்மினிக்கும் நடுவுல என்னால எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போனான் மின்மினியும் வானதியும் அதர்வாவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயல ஆரியன் அமைதியாக அதர்வா சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தான் போன அதர்வாவை தடுத்து நிறுத்திய ஆரியன் இல்ல அதர்வா நீ ஒரு தடவையாவது வாயை திறக்கணும் என்ன உண்மையோ அத நீ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னால உனக்கு கெட்டது நடக்காம இருக்கணும்னா நீ என்கிட்ட நிஜமா இருக்கணும் என்றான் மின்மினி ஆரியனை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாள் அவளால் அவர்கள் இருவருக்குள்ளும் நடக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அங்கே இரவில் மயங்க் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய ரூமுக்கு போனான் அவன் தன்னுடைய அண்ணன்களுடன் லேசாய் ரம் சாப்பிட்டான் அதன்பின் அறைக்குள் நுழைந்ததும் அவனுடைய கவனம் தாரிகா இல்லாத படுக்கை மீது சென்றது அப்பாடா இன்னைக்கு வெல்ல என்று சொல்லிக்கொண்டே அவனுடைய சட்டையை கழற்றி வைத்தான் அப்போதுதான் அவன் கீழே தாரிகா தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவள் அப்படி கீழே வெறும் தரையில் படுத்திருப்பதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான் ஆனால் அவளிடம் எதுவும் பேசாமல் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையை தட்டிவிட்டு படுத்தான் ஆனால் அவன் மனம் கேட்கவில்லை கொஞ்ச நேரம் கழித்து மயங்க் எழுந்தான் தாரிகா உண்மையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் கட்டிலை விட்டு இறங்கிய மயங்க் அவளை தூக்கினான் எப்படியும் அவள் அவனை விட கொஞ்சம் சின்ன பெண்தான் தாரிகா கண் தெரிந்தபோது போது மயங்க் அவளை படுக்கையில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தான் தன் அருகே மயங்க் இருந்ததும் தாரிகா தடையல் என மயங்கே தள்ளிவிட்டாள் மயங்க் அம்மா என்று சொல்லிக் கொண்டே கீழே விழுந்தான் அதன் பின் தாரிகாவிடம் திரும்பி இடியட் நீ எதுக்கு பெண்ண தள்ளுன என்று கேட்டான் தாரிகா எழுந்து என்ன மறுபடியும் தொட்டுட்டீங்களா என்று கேட்டாள் மயங்க் எழுந்து படுக்கைக்கு அருகில் வந்து நான் வந்தப்ப நீ பாவமா கீழே படுத்து தூங்கிட்டு இருந்த

காலையில நான் என்ன பேசிருந்தாலும் அது தப்புதான் நான் உன்கிட்ட அப்படி பேசி இருக்க கூடாது என்று சொன்னான் தாரிகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது அவள் அழுது கொண்டு மேலதான் பழி போட்டிருக்கீங்க தாரிகா எல்லாத்தையும் தாங்கிக்கணும்னு விதி போல எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு அடிக்கிறது மிரட்டுறது எல்லாமே எனக்கு பழகிருச்சு உங்களோட பேச்ச கூட நான் முக்கியமா நினைக்கல ஏன்னா எனக்கு இது மாதிரி கசப்பான விஷயங்கள் அடிக்கடி நிறைய நடந்துகிட்டே இருந்ததுனால எனக்கு அது பழகி போச்சு என் அம்மாவை தவிர வேற யாருக்கும் என்ன பிடிக்காது அதனால உங்களுக்கு என்ன பிடிக்கலைங்கிறதுக்காக எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது நீங்க இல்லாட்டி என்ன எனக்கு இன்னொருத்தரோட அன்பு கிடைக்கும் நான் நம்புறேன் அதனால உங்களுக்கும் அந்த மோனிஷாவுக்கும் நடுவுல நான் எப்பவும் வரப்போறது இல்ல அத பத்தி யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று சொன்னாள் தாரிகா இத்தனையையும் சொல்லிவிட்டு மயங்கின் கையை விடுவித்து படுக்கையில் இருந்து இறங்கினாள் ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் ஆனா என்ன என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க தொடக்கூடாது நீங்க உங்களோட மோனிஷாவோட வாழ்றதுக்காக ட்ரை பண்ணுங்க என்றபடி தாரிகா போய் கட்டிலில் ஒரு ஓரமாக படுத்து கொண்டாள் மயங்க் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் இதயத்தில் ஒரு ஈட்டி போல குத்தியது கொஞ்ச நேரம் கழித்து அவன் படுக்கையில் இருந்து எழுந்து தாரிகாவின் அருகில் வந்து தாரிகா என்று அழைத்தான் மறுபடியும் கேட்டதும் தலையணையில் முகத்தை அழுத்தி அழ ஆரம்பித்தாள் தாரிகாவிடம் இன்று மயங்க் பேசிய விதம் நடந்து கொண்ட விதம் எல்லாம் அவள் நிம்மதியை குலைத்திருந்தது மயங்க் தனக்கு முதுகு காட்டி படுத்திருந்த தாரிகாவை தொட விரும்பினான் ஆனால் கொஞ்ச நேரம் படுக்கையில் அவனும் அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்துக் கொண்டான் அடுத்த நாள் காலையில் வளையல் சத்தம் கேட்டு மயங்க் கண் விழித்தான் அவன் படுக்கையில் இருந்து எழுந்தபோது தாரிகா கண்ணாடி முன் அமர்ந்து தனியே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான் முதல் நாள் அன்னி கொடுத்த கண்ணாடி வளையல்களை அணிந்த பிறகு தாரிகா தன்னுடைய நெற்றியில் குங்குமத்தை நிரப்பினாள் அதன்பின் எழுந்து தன்னுடைய பொட்டை சரி செய்தாள் அவள் திரும்பிய போது பார்க்காதவன் போல வேகமாக கண்களை மூடிக்கொண்டான் தாரிகா தூங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மயங்கை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் அங்கே அர்ச்சனா அவள் வருவதை பார்த்து வேகமாக வாமா வாமா இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பூஜை இருக்கு நீ ஏதாவது உனக்கு தெரிஞ்ச இனிப்பு செஞ்சு வையி என்று சொன்னார் அதன்பின் தாரிகாவை அந்த வீட்டின் சமையல் அறிக்கை அழைத்து வந்தார் அவள் தாரிகாவிடம் என்னோட சொந்த மருமக நீதாமா ஸ்ருதி எனக்கு பொண்ணு மாதிரி நம்ம குடும்பம் கொஞ்சம் முப்பது தகுந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் பண்றியா மீதி சமையல உன் மத்த அண்ணிங்க பாத்துப்பாங்க என்று சொன்னாள் ஆனால் அதை கேட்ட தாரிகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அத்த எனக்கு சரியா சமைக்கவே வராது என்று சொன்னாள் அதை கேட்ட அர்ச்சனா

ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாம் சொல்லிடாத என்று சொன்னார் அவர் சொல்வதை கேட்டு தாரிகா சரி என்று தலையசைத்தாள் பிறகு அர்ச்சனா தன்னுடைய புடவையை சரி செய்து கொண்டு சரி ஆனா என்னால ஒன்னு பண்ண முடியும் வாட்ஸ்அப்ல ஒன்னொன்னா என்ன பண்ணனும்னு சொல்ற நீ ரொம்ப ஈஸியா பாதாம் கீர் மட்டும் பண்ணிடு என்று சொன்னார் தாரிகா தலையாட்டி மறுத்தபடி இல்லம்மா நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன் என்று சொன்னாள் அதை கேட்டு அர்ச்சனா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார் என்னது இந்த காலத்துல உனக்கு வாட்ஸ்அப் இல்லையா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு சோஷியல் மீடியாவ நம்பிதான் உங்க ஜெனரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க நீ என்னமா இப்படி இருக்க என்று ஆச்சரியப்பட்டார் அர்ச்சனா அதன் பின்பு மனதிற்குள் அதை வைத்துக் கொண்டு சரி நான் மெசேஜ் பண்றேன் நடுவுல உள்ள வந்து கொஞ்சம் சொல்லி தர ஆனா எனக்கு வந்து உன்னால ஃபுல்லா ஹெல்ப் பண்ண முடியாது என்று சொன்னார் தாரிகா அவர் சொல்வதை கேட்டு சரிங்க நீங்க சொல்லுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமா அந்த பாதாம் கீரை பண்ணி முடிச்சுடுறேன் என்று சொன்னாள் அவள் பேச்சு கேட்டு அர்ச்சனா தாரிகாவின் முகத்தை தன் கைகளில் எடுத்து நெட்டி மொறித்து அன்புடன் முத்தமிட்டார் தாரிகாவிற்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது அர்ச்சனாவின் இயல்பு அவளுக்கு மிகவும் பிடித்துப் போயிருந்தது அவள் அவளுடைய தாயை போலவே அர்ச்சனா இருப்பதாக நினைத்து கொண்டாள் தாரிகா அர்ச்சனாவின் ரகசிய உதவியுடன் பாதாம் கீர் செய்ய ஆரம்பித்தாள் அப்போதுதான் மற்ற அண்ணிகள் அனைவரும் அங்கே வந்தார்கள் புதுமண தம்பதிகளுக்கு சிறப்பு சடங்குகள் நடைபெற இருந்தன கிட்டத்தட்ட அது கல்யாண போலவே நடக்கவிருந்தது கிராமத்து மக்கள் அனைவரும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தனர் பிரதாப்பும் தாத்தாவும் கூட அங்கே வந்திருந்தார்கள் விகாஷும் மனுஸ்வினியும் ஸ்ருதியின் கர்ப்பம் காரணமாக சென்னையில் இருந்தார்கள் அதனால் அவர்கள் அனைவரும் தாரிகாவை அதற்காக தயார் செய்ய அவளை அறைக்கு அழைத்து போனார்கள் அவர்களில் ஒருவர் ஷங்கரின் மனைவி கவிதா கவிதா தாரிகாவின் புடவையை சரி செய்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தார் அவள் முகத்தை உயர்த்தி நீ ரொம்ப நேரம் போல போலிருக்கு என்று கேட்டார் தாரிகா தலை குனிந்தபடி இனிமே மாத்துக்கிறேங்கா என்றாள் அவள் அழகை பார்த்து அங்குள்ள பெண்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள சாதாரண காட்டன் புடவை அணிந்திருந்த தாரிகாவை பிடித்து உடை மாற்றச் சொல்லி அவர்கள் ஒரு மஞ்சள் நிற புடவையை கொடுத்து அனுப்பினார்கள் அதை எடுத்துக்கொண்டு தாரிகா பாத்ரூமிற்குள் போனாள் கொஞ்ச நேரம் கழித்து அவள் ஆடை மாற்றிக்கொண்டு அங்கே வந்தபோது அவள் மென்மையான சிகப்பு உடம்பில் மஞ்சள் புடவை பூவை போர்த்தியது போல இருந்தது யாராவது ஒருவர் ஒருமுறை பார்த்தால் கூட அவளை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு அழகாக இருந்தாள் தாரிகா அப்போது அந்த ரூமின் கதவை திறந்து மயங்க் நேராக உள்ளே வந்தான் அவனுடைய சத்தம் கேட்டு அனைவரும் கதவை நோக்கி பார்க்க அதே சமயம் மயங்க் தன் முன் தேவதை போல நிற்கும் தாரிகாவை பார்த்தான் என்ன கொழுந்தனாரே ட்ரீட் இல்லையா உங்க பொண்டாட்டிய நான் எவ்வளவு பிரமாதமா ரெடி பண்ணிருக்கேன் நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கணுமே என்று கவிதா மயங்கிக் கிண்டல் செய்தார் அவளுடைய குரலை கேட்டு தாரிகாவின் முகத்தையே பார்த்தபடி நின்றிருந்த நினைவுக்கு வந்தபடி அன்னே நான் போனுக்கு சார்ஜர் எடுக்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு தாரிகாவின் மெல்லிய இடுப்பை மீண்டும் ஒருமுறை பார்த்தான் அவளுடைய உடலில் அந்த மஞ்சள் நிறம் பாமனின் தீ போல கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது

தாரிகாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அதன் பின் அந்த பெண்கள் அனைவரும் வீட்டின் ஹாலில் நடுமத்தியில் தாரிகாவை அமர வைத்தார்கள் அன்றைக்கு கண்ணாடியின் முகம் பார்க்கும் விழா என்று ஏதோ ஒரு சடங்கை செய்தார்கள் தலைக்குனிந்து அமர்ந்திருந்த தாரிகாவின் முகத்தை நீக்கிப் பார்த்த மயங்கின் அத்தையும் பாட்டியும் அடடா அகிலனோட மருமக பேரழகிதான் அதான் நம்மகிட்ட கூட சொல்லாம மயங் பையன் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டான் போல என்று சொன்னார் அதை கேட்டு அர்ச்சனா மிகவும் வருத்தமானார் உமா மகேஸ்வரி அம்மா எல்லோரிடமும் கொஞ்சம் கடுமையாகத்தான் பேசுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்பதால் உமா மகேஸ்வரி பேசுவதை அனைவரும் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள் உமா மகேஸ்வரி அம்மா கொஞ்சம் சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் தாரிகாவின் முகத்தை எடுத்து பார்த்துவிட்டு அதே ப்ளூ கலர் கண்ணு பிரதாப்போட பொண்டாட்டிய பார்த்த மாதிரியே இருக்கு இல்ல அர்ச்சனா என்று கேட்டார் அர்ச்சனாவிற்கு அதன் பின்புதான் மனம் ரிலாக்ஸ் ஆனது ஆமாங்கத்து என்று சிரித்தார் அதன் பிறகு மற்ற பெண்கள் அனைவரும் தாரிகாவின் முகத்தை நிமிர்த்தி பார்த்து ஆசிர்வாதம் செய்தார்கள் கூடவே நீ பாக்கிறதுக்கு அப்படியே விகாஷோட அம்மா மாதிரியே இருக்க என்று மற்ற அனைவரும் அவளை பாராட்டி கொண்டிருந்தார்கள் பிரதாப்புடைய பொண்டாட்டியை பார்த்த மாதிரியே இருக்கு என்று அந்த கிராமத்து பாட்டிகள் முதற்கொண்டு எல்லோரும் அந்த முக ஒற்றுமையை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள் எல்லோரும் இரவு உணவு சாப்பிட்டு முடித்தார்கள் அப்போது தாரிகா தான் செய்த பாதாம் கீரை அனைவருக்கும் பரிமாறினாள் தாத்தாவும் பிரதாபும் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதன் பின்பு மறுபடியும் ஒரு சின்ன நலுங்கு வைக்கும் விழா ஒன்று தாரிகாவின் உடலில் சந்தனம் பின்பு அவள் மிகவும் டயர்டாக இருப்பதை பார்த்த மயங்க் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய போன் ஒழித்தது அந்த போனை எடுத்து அவசர அவசரமாக டைப் செய்து அதே போலவே கீழே வைத்தான் அதன் பின் ஒரு கண்ணால் தாரிகாவை பார்த்தான் தாரிகாவின் கண்கள் கைகள் மீதே இருந்தது இது என்னோட வேதாந்த் என்று தாரிகா காதல் சொன்னான் அவள் பதில் எதுவுமே பேசவில்லை தாரிகா மிகவும் டயர்டாக இருப்பதை பார்த்த மயங்க் பிரதாப்பை பார்த்து எப்ப முடியும் என்று கேட்க பிரதாப் மயங்கிடம் கண்களை காட்டினார் கொஞ்சம் வெயிட் பண்ண முடிஞ்சிரும் என்று சொன்னார் அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் முடிந்தது எல்லாம் முடிந்தவுடன் முதலில் அண்ணிகள் தாரிகாவை ரூமிற்குள் அழைத்து போனார்கள் அதன் பின்பு மயங்க் அண்ணன்களுடன் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரூமிற்குள் வந்தான் அந்த ரூம் முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு முதலிரவு அறையை போல ஒரு அலங்காரத்தை கொண்டிருந்தது அதை பார்த்த மயங்க் கொஞ்சம் கோபமாக தாரிகாவை பார்த்து இதெல்லாம் ஓம் வேலையா நீதான் அதெல்லாம் நடக்கணும்னு கேட்டியா என்று கேட்டான் உடனே தாரிகா இதெல்லாம் நான் கேட்ட உடனே நடந்திருப்போதான் என்ன இது உங்க அன்னிங்க பண்ண வேலை நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க

பேசாமல் கதவை சாத்தினான் மயங்க் படுக்கையில் இருக்கும் தாரிகாவே நெருங்கி வர நினைக்க தாரிகா அங்கிருந்து தள்ளி போனாள் மயங்க் அவளை வேகமாக பின்னால் இருந்து அனைத்து கொண்டு ஏன் இவ்வளவு துமிரு காட்டுற அன்னைக்கு நைட்டு எனக்கும் உனக்கும் நடுவுல நடந்ததெல்லாம் தப்புதான் என்னோட தப்பு தான் நான் தான் குடிச்சிருந்தேன் சரி நீ நினைச்சிருந்த என்னை தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல என்று கேட்டான் நீ ஏன் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க சொல்லிட்டு நான் உன்னை கம்பல் பண்ண மாதிரி நீ வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இருக்க நான் உன்னை அப்படிதான் பண்ணினனா

உங்க ஆசைகளுக்கு நான் ஒத்து போகணும்னு எனக்கு சொன்னாங்க அதனால தான் நான் உங்களை தடுக்கல இப்ப சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க ரெண்டு கிளாஸ் பிஸ்கி உள்ள போன உடனே உண்மையான லவ் கூட மறந்துட்டு நீங்க என்கிட்ட தப்பு நடந்துக்கிட்டீங்க நீங்க பண்ணினது தான் மகா பெரிய தப்பு என்று கோபமாக பேசிய தாரிகா அவநடைbere தன்னை விடுவித்துக் கொண்டாள் எனக்கு நீங்க பண்ணினதுக்கு பேரு मैரிடல் ரேப் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஒரு ரேப்புக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் கல்யாண மாதிரியான ஒரு அழகான விஷயத்த என் கண்ணல ரொம்ப பயங்கரமா நீங்க மாத்தி காட்டிட்டீங்க நீங்களும் கல்யாணத்தன்னைக்கு என்னை விட்டுட்டு ஓடி போன என்னோட விக்னேஷ் மாமா மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன கட்டி தப்பெல்லாம் பண்ணி என் கூட சந்தோஷமா இருந்துட்டு கடைசியா என்ன பேரு சொல்லி கூப்பிட்டீங்கன்னு தெரியுமா மோனிஷாங்கிற பேரு சொல்லி தான் என்ன கூப்பிட்டீங்க அன்னையில இருந்து எனக்கு உங்க மேல கோபம் ஐ ஹேட் யூ நீங்க ஒரு லையர் சீட்டர் என்று சீரினாள் தாரிகா தாரிகாவின் வார்த்தைகளை கேட்டு அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த மயங்க் கோபமாக அவளை தன் பக்கம் இழுத்து ஆமா நான் புரிஞ்சுக்கணும் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லன்னு அவ்வளவு வாட்டி சொன்ன நான் மோனிஷாவா லோ பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமோ நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று சொல்லி தாரிகாவை தள்ளிய மயங்க் கோபத்துடன் அறையில் இருந்த அலங்காரங்களை சேதப்படுத்த தொடங்கினான் தாரிகா இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் அந்த அறையை விட்டு வெளியே போக முயற்சித்த போது மயங்க் அவளை வேகமாக பிடித்து கட்டிலில் தள்ளிவிட்டு ஏன் இவ்வளவு அவசரம் எங்க போற இது ஏன் வீடு இதெல்லாம் பார்த்தல்ல இன்னைக்கு நமக்கு நைட் என்று சொன்னான் அதை கேட்ட தாரிகா என்ன சொல்றீங்க என்ன தொடடாதுன்னு சொல்லி இருக்க நீங்க ரொம்ப ரொம்ப கெட்டவரு என்று அழுது கொண்டே சொன்னாள் ஆமா நான் ரொம்ப கேவலமானவன் தான் கெட்டவன் தான் என்ன தொடக்கூட உனக்கு பிடிக்காது ஆனா என்ன பண்றது நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன மாதிரி ஒரு கேவலமானவங்க கிட்ட வாழ்நாள் முழுக்க கூட சேர்ந்து வாழணும்னு ஓ விதியில இருக்கு என்று சொல்லிவிட்டு தாரிகாவின் புடவையை அவிழ்த்தான் மயங்க் மறுபுறம் தாரிகா தனக்கு நடப்பதைக் கண்டு அழ ஆரம்பித்தாள் இருவரின் அறையும் மேலே இருந்தது அதன் காரணமாக யாருக்கும் எந்த சத்தமும் கேட்கப் போவதில்லை தாரிகாவிற்கு யாரும் போவதில்லை மயங் தாரிகாவின் அழுகை குரலை கேட்க சகிக்காமல் அழுகை நிறுத்து நான் உன்ன ஒன்னும் பண்ண போறதில்லை என்று சொன்னான் தாரிகா அவன் பேச்சு கேட்டு அமைதியானாள் அவள் ஈரமான இமைகளை தூக்கி மயங்கை பார்த்தாள் அழுது கொண்டே உண்மையிலே நீங்க ஒன்னும் பண்ண மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை இல்ல நீங்க என்ன ஏதோ பண்ண போறீங்க என்று சொன்னாள் அவள் வாயை விரல் வைத்து சொன்னபடி தன் படுக்க வைத்துவிட்டு அமைதியாக அவளுடைய நகைகளை கழற்ற ஆரம்பித்தான் தாரிகா தன்னை வெறுக்கிறேன் ஒரு கெட்ட மனிதனாக கருதுகிறேன் என்று சொல்லியும் கூட மயங்க் மனம் புண்பட்டாலும் அந்த நகை கழற்றும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் அவன் கெட்டவன் அல்ல ஆனால் அவன் அவளுக்கு முன்பு மிகப்பெரிய மோசக்காரனாகவே காட்சியளித்தான் மயங்க் அந்த முதலிரவின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்தான் தாரிகாவின் அழக காரணமாகத்தான் அவன் தாரிகாவின் அருகில் போனான் அவளிடம் ஒரு வித்தியாசமான வாசனை இருந்தது அதில்தான் அவன் தவறு செய்தான் எல்லாவற்றையும் யோசித்தபடி தாரிகாவின் அனைத்து நகைகளையும் கழற்றினான் அவன் அதீத யோசனைக்குள் இருந்ததால் தாரிகாவின் தாலியையும் எடுத்து கழற்ற ஆரம்பித்தான் தாரிகாவோ பதறினாள் என்ன பண்றீங்க எதுக்கு தாலியை வெளியெடுக்கிறீங்க என்று கேட்க அதன் பின்பு தன் கைகளை வேகமாக விலக்கியபடி மாத்தி போட்டுக்க என்று சொன்னான் அதை கேட்டு தாரிகா வேகமாக எழுந்து போனாள் பிடித்துக் கொண்டு அமர்ந்தான் தாரிகா அவனை பற்றி சொன்ன எல்லாமே உண்மைதான் அவன் மோனிஷாவை காதலித்துக் கொண்டிருந்தவன் எப்படி போய் இவளை தொட்டான் என்று அவனுக்கே புரியவில்லை அவளுக்கு பத்தொன்பது வயதுதான் என்பது தெரியாமல் அன்று இரவு அவன் ஒரு குடிபோதையில் என்ன செய்தான் என்று அவனுக்கும் தெரியவில்லை தாரிகாவிற்கும் அது திடீர் திருமணம் என்பதால் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீழ்வதற்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கூட அவன் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் மயங்க் இப்படியே யோசித்துக் கொண்டிருக்கும் போது மோனிஷாவிடமிருந்து கால் வந்தது அழைப்பை வேண்டும் என்று டிஸ்கனெக்ட் செய்து விட்டுவிட மறுபடியும் ஒருமுறை அவள் அழைக்க ஆரம்பித்தாள் மயங்க் அப்போது கோபமாக போனை எடுத்து அட்டன் செய்து உனக்கு என்ன பிரச்சனை மோனிஷா நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு உனக்கு சொல்லிட்டு தானே நான் என் பூர்வீக கிராமத்துக்கு வந்திருக்கேன் இங்க கூட அடிக்கடி ரொம்ப நேரம் பேச முடியாது மறுபடி மறுபடி எதுக்கு கூப்பிடுற என்று கேட்டான் அந்த பக்கம் மோனிஷாவோ மயங்க் கல்யாணம் முடிஞ்சப்பறம் நீ ரொம்ப மாறிட்ட எங்கிட்டயே இப்படி பேசுறன்னு பாத்தியா உன் வைஃப் மேலதான் இதெல்லாம் பண்றியா என்ன ஆனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்க அத மறந்துடாத என்று சொன்னாள் அவள் சொல்வதை கேட்டு மயங்க் கண்களை கோபத்துடன் மூடிக்கொண்டான் அதன் பின்பு நிதானமாக மோனிஷாவிடம் நான் சென்னைக்கு வந்து பேசுறேன் என்று சொன்னான் அதற்கு மோனிஷாவோ ஓகே ஓகே ஆனா சென்னைக்கு வரும்போது நீ என்னோட மயங்கா வருவியான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்று சொல்லிவிட்டு மோனிஷா அந்த காலை கட் செய்தாள் மயங்க் மறுபடியும் தலையை பிடித்து உட்கார்ந்தான் அப்போது தாரிகா தன் அருகில் நின்று கொண்டிருந்ததை பார்த்தான் மயங்கிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தாரிகா அவன் மோனிஷாவோடு பேசிக் கொண்டிருப்பதை கேட்டிருப்பாளோ என்று அவனுக்கு தெரியவில்லை அவளும் எதுவுமே பேசவில்லை அவள் அந்த அறையில் இருந்து வெளியேற தயாராக இருந்தபோது மயங்க் வேகமாக அவளிடம் நடந்து அவளை பிடித்துக்கொண்டு கொண்டு ஹே அது என் ஃப்ரெண்டோட ஃபோன் என்று சொன்னான் தாரிகா மயங்கை பார்த்து என்னை என்ன இடியட்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட நீங்க பொய் சொல்லணும்னு அவசியமே இல்ல என்று சொன்னாள் மயங்க் அதன் பின்பு தன்னை இன்னும் தவறானவன் போல உணர்ந்தான் மறுபடியும் ஒருமுறை தாரிகாவை பார்த்து இல்ல மோனிஷா தான் கூப்பிட்டு என்றான் அதை கேட்ட தாரிகா தன்னுடைய காலை உயர்த்தி மயங்கின் காலில் பலமாக உதைத்தாள் ஆ அம்மா இந்த வலியில் முணங்கிய மாயங் வேகமாக தாரிகாவை விட்டுவிட்டு அவன் காலை பிடித்துக்கொண்டு அம்மா தாயே உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா எதுకిン காலை இப்ப உதைச்சின் என்று கேட்டான் தாரிகா அவன் வலியில் துடிப்பதை பார்த்து பயந்தாள் ஆனால் தனக்கு பயமில்லாதது போல காட்டிக்கொண்டு சாரி தெரியாம நடந்துச்சு இட்ஸ் அன் accident என்றாள் தாரிகா அப்படி சொல்வதை ஆச்சரியத்துடன் கேட்ட மாயங் அப்படியா தெரிய நடந்துச்சு என்று கேட்க தாரிகா தலையை ஆட்டிக்கொண்டு அவசரமாக கிளம்ப போனாள் அப்போது மறுபடியும் மோனிஷாவின் கால் வந்தது தாரிகா முகம் கீழே போட்டாள் மயங்க் அந்த காலை இக்னோர் செய்தபடி நீ கீழே போய் படுக்கணும்னு அவசியமே இல்ல நீங்க படுக்கலாம் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் என்றான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்களே படுக்கையில தூங்குங்க என்ற தாரிகா மேலும் உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்க கூட இந்த ரூம்ல இருக்கவே பிடிக்கல என்று சொல்லிவிட்டு தாரிகா அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய இடத்தில் போய் படுக்க ஆரம்பித்தாள் மயங்க் அதிர்ச்சி மாறாமல் இன்னும் அவளை பார்த்து கொண்டிருக்கையில் தாரிகா கண்களை மூடிக்கொண்டு உங்களுக்கு தூங்க இஷ்டம் இல்லனா இல்ல மோனிஷா கூட பேசணும்னா தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போய் அவங்களோட பேசுங்க போறதுக்கு முன்னாடி இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க என்று சொன்னாள் தாரிகாவின் திமிரான பேச்சை கேட்டு மயங்க் கோபமடைந்தான் ஆனால் இன்னமும் அமைதியாக இருந்தான்

ஹெவி ஒர்க் புடவை ஒன்றை அணிந்திருந்தாள் அவளுடைய சிவந்த புடவை மிகவும் அவள் பின்னி மல்லிகை பூவை வைத்திருந்தாள் அவள் புடவை அணிய முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவள் கைகளை பின்னால் இருந்து மடக்கினான் ஆரியன் மின்மினி கொஞ்சம் திகைத்து போய் பேசாம இருங்க ஆரியன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் சேலை கொட்டணும் என்று சொன்னாள் ஆரியன் மின்மினியின் கையில் இருந்த சேலையை பிடித்துக்கொண்டு சரிவா இன்னைக்கு நான் உனக்கு புடவை கட்டி விடுறேன் என்றான் அவனை பார்த்த மின்மினி அவன் கையில் இருந்து சேலையை கொண்டு என்னை கிண்டல் பண்றீங்களா எனக்கு நீங்க கிளம்புங்க என்றாள் மின்மினியை பிடித்து சுவரில் அழுத்தி இது உனக்கே அதிகமா இல்லையா நான் உன்கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண நினைச்சா நீ விட மாட்டேங்கிற ஏழாயிரம் சாக்கு சொல்ற ஏன் நேத்திக்கு நீ நம்ம ரூமுக்கு வரல என்று கேட்டான் அதற்கு மின்மினியோ இப்ப இது ரொம்ப அவசியமா நேத்து ஆச்சியோட தங்கச்சி வந்திருந்தாங்க அதான் ஆச்சி கூட பேசிட்டு இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள நீங்க தூங்கிட்டீங்க என்று சொன்னாள் அதன்பின் மின்மினி ஆரியனை வலுக்கட்டாயமாக ரூமில் இருந்து வெளியே போக சொல்லிவிட்டு புடவை கட்டி கிளம்ப ஆரம்பித்தாள் ஆரியனும் சித்தார்த்தின் அறைக்கு போனான் மின்மினி தயாராகி கீழே வந்தபோது போது அம்மாவோடு நிவாசினியும் வந்திருப்பதை பார்த்தாள் யசோதா அம்மாவும் வள்ளியம்மையோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதே நேரம் மின்மினி நிவாசினியை பார்க்க மகிழ்ச்சியாக வந்தாள் அவள் நிவாசினியின் குழந்தையை வேகமாக தன் கைகளில் எடுத்தாள் நிவாசினி மின்மினியிடம் ஹேய் நீ ரொம்ப இருக்க என்று சொன்னாள் அதை கேட்ட மின்மினி அப்படியா என்று கேட்டபடி யாருக்கும் கேட்காத குரலில் மெதுவாக நான் குண்டாயிட்டனா என்று கேட்டாள் நிவாசினி அவளை பார்த்து இப்ப எதுவுமே தெரியாது ஆனா மூணு மாசம் முடிஞ்சு நாலாவது இருந்து உனக்கு தொப்ப தெரிய ஆரம்பிச்சிரும் உண்மையை சொன்னா இப்போ இந்த மெருன் சாரில செம்ம செம்மஹாட்ட தெரியுற என்று சொன்னாள் நிவாஷினி அதை கேட்டு மின்மினிக்கு வெட்கமாக இருந்தது சித்தார்த் மற்றும் ஆரியன் இரண்டு பேரும் அங்கு வந்தார்கள் மின்மினி கையில் சித்தார்த்தின் குழந்தை இருப்பதை பார்த்த ஆரியன் வேகமாக அவளை அழைத்து குழந்தையை தான் எடுத்துக்கொண்டு ஏ ஹீரோ நீ போர் அடிக்கிற ஆளுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டு இருக்க வா மாமா உனக்கு புது புது இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற என்று சொன்னான் ஆரியனின் டார்கெட் அவள் மீதுதான் என்பதை மின்மினி புரிந்து கொண்டாள் சித்தார்த்தும் நிவாசினியும் கையை பிடித்துக் கொண்டு மின்மினி ஆரியன் கையில் இருக்கும் குழந்தையை நோக்கி நகர்ந்தாள் ஆரியன் உனக்கு அறிவே இல்லையா இவ்வளவு வெயிட்டான நீ தூக்கணுமா என்று கேட்டான் ஏன் இப்படி பேசுறீங்க ஆரியன் அது பாப்பா என்று சொன்னாள் மின்மினி ஆரியன் மின்மினியை முறைத்து நான் என்ன தாத்தா நான் சொன்னேன் இவன் அழகா இருக்கான் இல்லைன்னு சொல்லல அவன் குழந்த தான் அதையும் இல்லைன்னு சொல்லல ஆனா வெயிட்டான எந்த விஷயத்தையும் நீ தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இது உனக்கே புரியல இந்த குட்டி ஹீரோ உனக்கு ரொம்ப வெயிட்டா இருப்பான் என்று சொன்னான் மின்மினியின் முகம் வாடியது இது ரொம்ப சின்ன குழந்தை என்று சொன்னாள் ஆரியன் அதை கேட்டு தலையை அட்டி நான் இத பத்தி விளக்கம் கேட்க விரும்பல நீ இஷ்டப்படி பண்ணு போன தடவை மாதிரி நீ இந்த குழந்தை இழக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் என்னோட குழந்தை இந்த குழந்தைய விட ரொம்ப சின்னது உனக்குள்ள இருக்கு நீ இந்த குழந்தை மேல இன்னொரு குழந்தையோட வெயிட்டு வைக்கிற என்று சொன்னான் மென்மினிக்கு ஆரியனின் பேச்சு எரிச்சலை கிளப்பியது அங்கிருந்து கோபமாக வெளியேறினாள் கைகோர்த்து கொண்டது மின்மினி அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் அவளுடைய முதல் திருமண நாளை நிவாஷினி மற்றும் சித்தார்த் ஊரிலிருந்து வந்ததால் அவர்களோடு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தாள் ஆச்சியும் ஐயாவும் ஏற்கனவே பேசி வைத்தபடி அந்த நாளை ஊரை கூட்டி எல்லோரையும் அழைத்து பார்ட்டி போல கொண்டாடி கொண்டிருந்தார்கள் பஃபே உணவு என்பதால் நேரமாக ஆரம்பித்தார்கள் நிவாசினியின் குழந்தையை யசோதா கொண்டிருந்தார் அதனால் அந்த திருமண நாள் வைபவத்தை கவலையின்றி அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அப்போது நிவாசினி ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி நீ ஆரியனாக்கு ரொம்ப லீவ் கொடுத்துட்ட போலையே என்று சொன்னாள் நிவாசினியின் கை போகும் திசையை மின்மினி கவனித்தாள் அங்கே ஆரியன் ஒரு பெண்ணோடு நடனம் கொண்டிருந்தான் அதை பார்த்ததும் மின்மினி சாப்பிடுவதை நிப்பாட்டினாள் மீண்டும் மின்மினியிடம் கொஞ்சம் நான் கேளு நீ டைம்ல நிறைய இருக்கும் அதனால இப்ப ஆரியன் என்ன பண்றத பெருசாக்காத அவர் ஓ முன்னாடி இல்ல நினைச்சுக்க கண்டுக்காம கம்ம விற்று குழந்தை பிறந்த உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் என்று சொன்னாள் ஆனால் அதை கேட்டதும் மின்மினிக்கு சுருக்கென வலித்தது சாப்பிடுவதை நிறுத்தினாள் அதன் பின்பு ஆரியனை தெளிவாக பார்த்தாள் அவன் பூர்ணாவுடன் ஆடிக்கொண்டிருந்தான் நிவாஷினி நீ எங்க போற மின்மினி நான் தான் சொல்றன்ல என்று சொல்லி முடிப்பதற்குள் மின்மினி எழுந்து ஆரியனை போக ஆரம்பித்தாள் நிவாஷினி மனதற்குள் இதுக்குதான் இவகிட்ட இதை சொல்லியிருக்கவே கூடாது என்றபடி அவளும் எழுந்து மின்மினியை பின்தொடர்ந்தாள் அதன் பின் மின்மினி ஆரியனை நோக்கி போய்கொண்டிருந்த போது ஆரியன் பூர்ணாவை அந்த டான்ஸ் புளோரில் இருந்து கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து விலகி போக ஆரம்பித்தான் அதை பார்த்த மின்மினியின் மனம் மேலும் மேலும் கலங்கியது அவள் அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தாள் ஆரியன் பூர்ணாவை தன்னோடு தனியாக அழைத்து கொண்டு போன போது பூர்ணா அவனோடு மிகவும் சந்தோஷமாக கைகோர்த்து கொண்டு போனாள் தனியான இருளான ஒரு இடத்தில் ஆரியனை சுவரோடு சேர்த்து அணைத்து சிரித்து கொண்டு என்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னால என்னை விட்டுட்டு விலகி இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கலாம்ல என்று கேட்டாள் ஆரியனும் சிரித்து கொண்டு இதுல ஒரு வித்தியாசமான ஸ்டைல் இருக்கு எனக்கு உன்ன டார்ச்சர் பண்ணி பாக்குறதுல கொஞ்சம் இஷ்டம் நீ என்னெல்லாம் பண்றேன்னு டெஸ்ட் பண்ண என்று சொன்னான் பூர்ணா அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக போட்டபடி அப்புறம் அடுத்தது என்ன உன்னோட வைஃப் புராணமா என்று கேட்டாள் ஆரியனும் அவளை பார்த்து நீ அவளை எல்லாம் எதுக்கு பேசுற அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிற நீ உன்னோட விஷயத்த மட்டும் கவனி நீ அதர்வாவை இப்படி ஹேண்டில் பண்ண போற என்று கேட்டான் பூர்ணா அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டு எனக்கு நீ வேணும்னா அதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு தெரியாதா இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்று கேட்டாள் ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு சிரித்து கொண்டே இல்ல நீ யாரு என்னங்கிறது என்ன தவிர வேற யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ என்று சொன்னான் பூர்ணா முன்னாடி சென்று அவனை கட்டிப்பிடித்து ஆனா இந்த தடவை நீ உன்னோட சுயநலத்துக்காக என்கிட்ட வந்திருக்கல்ல உன் வைஃப் பிரெக்னடா இருக்கா அதனாலதான் என்கிட்ட வந்திருக்கியா என்று கேட்டாள் ஆரியன் அவளை தள்ளி விட்டு என் வைஃப் பத்தி திரும்ப திரும்ப நமக்கு நடுவுல கொண்டு வராத என்று சொன்னான் ஆரியன் இப்ப இந்த கோபம் வேணுமா இது ரொம்ப அவசியமா இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாத என்று பூர்ணா ஆரியன் முழுதாக தன் மீது மயக்கமாக இருப்பதாக நினைத்து கொண்டு அவனை அணைத்தாள் அதன் பின் நீ அன்னைக்கே சரின்னு சொல்லிருந்தா நானே உன்னோட வைஃபா வந்திருப்பேன் நீ தான் கேட்கவே இல்லையே என்றாள் ஆரியன் அவளை அனைத்து முற்றும் பார்த்தபடி நீ அதர்வாவோட கேர்ள் ஃபிரெண்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அதர்வாக்கு துரோகம் பண்ண முடியும் அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கல என்றான் பூர்ணா அவனிடம் இருந்து விலகி அவன் முகத்தை தொட்டு நான் ரெடியா இருக்கிறப்ப உனக்கு என்ன பிரச்சனை அந்த அதர்வாக்கு எதுவுமே தெரியாது நான் அவன் கூட கூட நான் நிறைய பசங்களோட டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன்

அந்த சுவருக்கு அந்த பக்கம் இருந்து அதர்வா வெளியே வந்தான் அவன் கோபமாக பூர்ணாவை பார்த்து ரொம்ப சூப்பரா நடிக்கிற பூர்ணா இவ்வளவு நாள் என்னோட இருந்தது எல்லாம் என்று கேட்டான் ஆரியனோ மிகவும் பதட்டமாக மின்மினியை பார்த்து மினிமா இதெல்லாம் வெறும் டிராமா இது சும்மா இவ யாருன்னு காட்ட நான் போட்ட ட்ராமா இது எல்லாமே நான் அதர்வாக்காக தான் பண்ணினேன் என்று சொன்னான் அப்போது மின்மினி ஆரியன் பிளீஸ் என்று கோபமாக கத்தினாள் அதன் பின்பு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள் அப்போது அதர்வா ஆரியனிடம் வந்து நீங்க மின்மினிய பாருங்க என்கிட்ட வேற எதையும் சொல்லணும்னு அவசியமே இல்ல என்று சொன்னான் ஆரியன் எதுவும் பேசாமல் வேகமாக மின்மினி பின்னால் போனான் மின்மினி தூரத்தில் இருந்ததால் ஆரியன் மற்றும் பூர்ணாவின் வார்த்தைகள் என்னவாக இருந்திருக்கும் என்பதை அவள் சரியாக கேட்கவில்லை ஆனால் அவள் கண்களால் பார்த்தது அவள் இதயத்தை உடைக்க போதுமானதாக இருந்ததால் மின்மினி அங்கிருந்து வேகமாக பலத்த அடிகள் எடுத்து வைத்து கோபமாக திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் அவள் வேகமாக நடந்து கொண்டிருக்கும்போது போது திடீரென்று ஒருவர் மீது அவள் மோதினாள் அவள் கீழே விழுவதற்குள் யாரோ ஒருவரின் கைகள் அவளை பிடித்தன மின்மினியின் கண்கள் பயத்தில் மூடிக்கொண்டன அதன்பின்பு அதன் பின்பு அவள் கண்களைத் திறந்து பார்க்கையில் அவள் யாரோ ஒருவர் கையில் அகப்பட்டிருப்பதை உணர்ந்து கண்ணை திறந்தாள் தன் எதிரில் நிற்பவனை பார்த்த மின்மினி நவநீத் நீயா என்று கேட்டாள் அதற்கு நவனித்தும் ஆமா நானேதான் உன்னை தேடி நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பாத்தியா அதுவும் உன் புருஷனோட சொந்த ஊருக்கே வந்திருக்கேன் நான் உன்னை அவ்வளோ லோ பண்றேன் என்று சொன்னான் ஆரியனோ மின்மினியை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் மின்மினி தனக்கு முன்னால் இன்னொரு ஆணின் கைகளை இருப்பதை பார்த்தான் அதன் பிறகு வேகமாக அவர்களை நோக்கி நடந்தான் அருகே வந்த ஆரியன் தன் எதிரே நின்றவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு நவனித் என்று சொல்ல இருவரின் கவனமும் ஆரியன் மீது போனது ஆரியன் கையை நீட்டி மின்மினியை தன் அருகில் அழைத்தான் ஆரியன் கோபமாக முஷ்டிகளை இறுக்கி பிடித்துக்கொண்டு எனக்கு முன்னாடி ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றதா நினைக்காத என்று சொன்னான் ஆரியன் அவனைத்தோடு வாக்குவாதம் செய்வதற்கு முன் கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஐயா ஆரியனை அழைத்தார் ஆரியன் கண்களால் எச்சரிக்கை செய்துவிட்டு மின்மினியை தன்னோடு அழைத்துக்கொண்டு ஐயாவிடம் போனான் ஐயா தன்னுடைய நண்பர்களுக்கு ஆரியனையும் மின்மினியையும் அறிமுகப்படுத்தினார் எனவே அவர்கள் அனைவரையும் சந்தித்து விட்டு இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் அவர்கள் தங்கி இருக்கும் அறை நோக்கி போக ஆரம்பிக்க மின்மினி மிகவும் அமைதியாக இருந்தாள் ஆரியன் நான் லெவன்த் படிக்கும் போது அப்பதான் நான் பார்த்தேன் என்று சொன்னான் மின்மினி அதன் பின்பு ஆரியனை பேசப்படாமல் தடுத்து எனக்கு உங்க பூர்ணா மேல இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல உங்களுக்கு மோனலிசா இருக்கா நிமிஷா ஷாலினி நக்ஷத்ரா எல்லாம் இருக்காங்க இத பத்தி எல்லாம் நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல எப்படி இருந்தாலும் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற அறிவு எனக்குக் கிடையாது என்னால எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சாலுமே கூட நீங்க என்ன ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணப் போறீங்க இல்லையா அதனால உங்கள மாதிரி ஒரு ஸ்மார்டான ஆளுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான் நான் சென்ஸ்லெஸ் இடியட்டாவே இருந்தாலும் நான் நல்லவ என்று சொல்லிவிட்டு மின்மினி அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள் ஆரியன் அவள் பின்னால் சென்று மின்மினி மெதுவா போ வேகமா நடக்காத என்று சொன்னான் அப்போது அங்கிருந்த உறவக்கார்களில் ஒரு சிலர் இவர்கள் இருவரையும் பார்த்தார்கள் ஆரியன் அவர்களை பார்த்து ஒரு புன்னகையை புரிந்தபடி மின்மினியை வேகமாக பின்தொடர ஆரம்பித்தான் ரூமை அடைந்ததும் மின்மினி கோபத்துடன் தன்னுடைய திங்ஸ் ஒன்று ஒன்றாக எடுத்து ஆரியன் மீது வீச ஆரம்பித்தாள் ஒரு சிலவற்றை ஆரியன் பிடித்தான் ஆனால் ஒரு பாட்டில் ஆரியனுடைய தலையில் பட்டவுடன் சமநிலை இழந்து இப்ப நீ இதை நிறுத்தலைனா நல்லா இருக்காது என்று கோபமாக கத்த பதிலுக்கு மின்மினியும் இப்பவே இங்கிருந்து போங்க என்று கத்தினாள் ஆனால் ஆரியன் கதவை உள்புறமாக பூட்டிவிட்டு மின்மினியிடம் வந்து நீ என்ன பண்ணிட்டு பார்த்தியா இது இன்னொருத்தவங்க வீடு இங்க வந்து மத்தவங்க முன்னாடி நம்ம சண்டையை வச்சுக்கணுமா என்று சொன்னான் அதன்பின் பின் ஆரியன் அங்கிருந்து பாத்ரூமிற்கு சென்றான் அவன் போனவுடன் மின்மினி உடைந்து அழ ஆரம்பித்தாள் அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் உடைமாற்றி வெளியே வந்தபோது அந்த அறை காலியாக இருந்தது மின்மினி அங்கே இல்லை ஆரியன் எல்லா ரூமையும் சரிபார்த்துவிட்டு பார்த்துவிட்டு மின்மினியை அழைத்தான் கால் எடுக்கப்பட்டவுடன் நீ எங்க அப்போது மறுமனையில் வானதி மினி டிரெஸ் மாத்திட்டு இருக்காங்க என்று சொன்னாள் ஆரியன் கேட்டு ஓ மின்மினி உன் இருக்காளா என்று கேட்டான் வானதி ஆமா அண்ணா இங்கதான் இருக்காங்க என்று சொன்னாள் ஆரியன் அதன் பின்பு அழைப்பை கட் செய்தான் மறுபுறம் சிவகங்கையில் ஆண்களுக்கான விழா ஒன்று நடந்து கொண்டிருந்தது அங்கே கிடா விட்டு விருந்து நடந்து கொண்டிருந்தது மயங்கிற்கு அந்த கூட்டத்தின் மத்தியில் உட்கார்வது அவ்வளவு வசதியாக இல்லை அதனால் தன் தாத்தாவின் நடுவில் இருந்து எழுந்து மீண்டும் மொட்டைமாடிக்கு சென்று தாரிகாவை தேடிக் மற்றொரு புறம் இரவின் இருளில் பெண்கள் அனைவரும் மொட்டைமாடியில் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் தாரிகா அந்த பெண்களோடு பேசிக் கொண்டிருப்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு சின்ன சின்ன குழந்தைகளுடன் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளைப் பார்த்த கவிதா அர்ச்சனாவிடம் சேர்த்தபடி அத்த நம்ம மயங்க அப்படியே விகாஷோட அம்மா மாதிரியே ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்டான் பாருங்க இன்னும் சின்ன பொண்ணு கணக்கா எப்படி குழந்தைகளோடு விளையாடுறா என்று சொன்னாள் அப்போது அங்கே அமர்ந்திருந்த வைஷாலி மேலே மாடிக்கு வந்த மயங்கை பார்த்தாள் வைஷாலி மயங்கிற்கு கட்டி கொள்ளும் முறை அத்தைப்பேன் அவள் கண்கள் தாரிகாவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த மயங்கின் மீது விழுந்தது சங்கர் அத்தானின் மகள் தாரிகாவை கிண்டல் பண்ணி அச்சோ சின்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க

கிசு பேசி சிரிக்க ஆரம்பித்தார்கள் அப்போது அர்ச்சனாவின் கவனம் அங்கே நின்று கொண்டிருக்கும் மீது போனது அர்ச்சனா வேகமாக தாரிகாவை அழைத்தார் அர்ச்சனா தாரிகாவிடம் விளையாட்டை நிப்பாட்டு என்று சொன்னதும் தாரிகா வேகமாக முந்தானையை சரி செய்து கொண்டு அர்ச்சனா அருகில் வந்தாள் தான் குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடியதால் தான் அர்ச்சனா தன் மீது கோபமாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அர்ச்சனாவிடம் பயத்தோடு வந்தாள் அர்ச்சனா மயங்கனை பார்த்தபடி மயங்க் நம்மள தேடிட்டு மேல வந்திருக்கா அவனுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் நீ போய் சாப்பாடு எடுத்து வை என்று சொன்னார் தாரிகாவின் கவனம் அப்போதுதான் அங்கே நின்று கொண்டிருந்த மயங்க் மீது போனது பிறகு அவள் தலையை ஆட்டியபடி அவன் பின்னால் போக ஆரம்பித்தாள் மயங்கும் அப்போதுதான் சுய நினைவுக்கு வந்தவனாக அங்குள்ள பெண்களை பார்த்து வெட்கப்பட்டு கொண்டே கீழே இறங்கி போனான் அவன் போனவுடன் பெண்கள் அனைவரும் கொல் என்று சிரித்தார்கள் மயங்க் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தான் தாரிகா அதை கண்டுகொள்ளாமல் நேராக சமையல் சென்றவள் தட்டில் சாதம் வைத்து ரசம் ஊற்றி தொட்டுக்குள்ள காய் வைத்துக் கொண்டு அவன் முன்னே வைத்தாள் சாப்பாட்டை வைத்துவிட்டு அவள் கிளம்ப நினைக்கும் போது மயங்க் அவளை தடுக்க விரும்பினான் என்ன கொண்டு வந்திருக்க எனக்கு இந்த காய்கறி எல்லாம் தொட்டுக்க பிடிக்காது கெடா விருந்து நல்ல சொன்னாங்க என்று சொன்னான் தாரிகா மயங்கை திரும்பி பார்த்து அப்படின்னா இன்னொரு பொண்டாட்டி இருக்கால்ல அவளுக்கு போன் பண்ணி அவளை தொட்டுக்கோங்க என்று சொன்னாள் மயங்க் அவளையெல்லாம் தொட்டுக்க முடியாது நீ எனக்கு நான்வெஜ் பை என்றான் தாரிகா கெடாவிருந்து சமைச்சு முடிக்க இன்னும் லேட் ஆகும் வெளியில அண்டால சமைக்கிறாங்க அவங்கள போய் கேளுங்க என்றாள் அதன் பின்பு மயங்க் இல்ல எனக்கு தொட்டுக்க வேற குடு என்றான் அதை கேட்டு தாரிகா அவருக்கு கோபம் வந்ததால் சரி அப்புறம் வேற என்னதான் சாப்பிடுவீங்க என்று கோபமாக கேட்டாள் எனக்கு போய் ஊருகா எடுத்துட்டு வா என்று சொன்ன மயங்க் குறும்பாக சிரித்தான் தாரிகா சரி என்று வேகமாக சமையல் போனாள் அவள் அப்படி தடுதடவென்று போவதைப் பார்த்து மறுபடியும் ஒருமுறை சிரித்தான் மயங்க் அவளுடைய பின்னழகும் அந்த கூந்தலும் அவனுக்கு மிகவும் பிடித்துப் போயிருந்தது அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியாமல் தாரிகாவுடன் இதுவரை செய்யாத பல விஷயங்களை இன்று செய்து மகிழ்ந்தான் தாரிகா கிச்சனுக்கு வந்தவுடன் முதலில் ஊருகா எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் எடுத்தது அது கொஞ்சம் உயரத்தில் ஜாடியில் வைத்திருந்தார்கள் சமையலறையில் இன்னும் யாரும் வேலை செய்ய ஆரம்பிக்கவில்லை அதனால் தாரிகா தானே அதை எட்டி தூக்கத் தொடங்கினாள் அப்போது அவள் கை அங்கு எட்டவில்லை அவளை இடுப்போடு சேர்த்து யாரோ தூக்கினார்கள் தாரிகா பீதி அடைந்தபோது மயங்க் அவளிடம் சரி இப்ப எடு நீ ஊருக்கு அடுக்க நான் ஹெல்ப் பண்ற என்று சொன்னான் மயங்க் மீண்டும் ஈரமான அந்த அவளுடைய கூந்தலின் நறுமணத்தை உணர ஆரம்பித்தான் அவன் கைகள் இன்னும் தாரிகாவின் இடுப்பை பிடித்தபடி இருந்தது தாரிகா ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊறுகாய் எடுத்து வெளியே வைத்துக் கொண்டிருந்தாள் அவள் கவனமெல்லாம் மயங்க் மீது கிடையாது ஆனால் மயங்கின் கைகள் அவள் இடுப்பில் இருந்து நழுவி அவள் வயிற்றில் வந்ததும் அவள் அதிர்ந்தாள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது இன்னொருத்தவங்க வீடு உங்களுக்கு இது தெரியாதா என்று கேட்க அப்போது பின்னால் இருந்து கவிதா அன்னியின் குரல் கேட்டது தாரிகா மற்றும் மயங்க் இருவருமே அந்த சத்தம் கேட்டு பயந்தார்கள் தாரிகா கையில் இருந்த ஸ்பூன் கூட கீழே விழுந்தது அதன்பின் அவர் பின்னாடி வந்த பெண்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் மயங்க் தன்னுடைய அன்னிகள் எல்லாம் தன்னை பார்த்து சிரிப்பதைக் கண்டு செய்வதறியாமல் நின்றான் தன்னுடைய அன்னிகள் எல்லாம் தன்னை கிண்டல் செய்வதை பார்த்த மயங்க் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து கொண்டே தாரிகாவையும் கண்களால் பார்த்தான் அனைவருக்கும் முன் அவர்களை சமாளிக்கும் விதமாக இப்ப என்ன சிரிக்கிறீங்க அவளால ஊருகா பாட்டில் எடுக்க முடியல அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் நீங்க இவ்வளவு ஹைட்டா வச்சிருக்கீங்க அதான் விஷயம் என்று அசடு வழிந்தான் அதை கேட்டு வைஷாலி சிரித்துக்கொண்டு கொண்டு அப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி ஊருகா ஜாடி எல்லாத்தையும் நாம கீழே இறக்கி வச்சிருக்கணும் இல்ல நீ என்றவள் அது சரி எல்லாரும் நின்னுட்டு தானே ஊருகா எடுப்பாங்க அவங்களுக்கு எட்டலேனா நீங்க எடுத்து கொடுத்துருக்க வேண்டியது தானே ஆனா நீங்க அதை செய்யாம உங்க பொண்டாட்டையை தூக்கி ஜாடியை எடுக்க ஏன் ஹெல்ப் பண்றீங்க என்று கேட்டாள் அதற்கு மயங்க சிரித்து கொண்டே ஹரவால்ல என்ன எதுக்கு இப்ப வம்பு கெழுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாம் வேணும்னே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொன்னான் அதற்கு வைஷாலியோ ஆமாமா நீ பண்ற காரியத்துக்கு நாங்க உன்னை கிண்டல் பண்ணாம வருத்தமா பட முடியும் என்று கேட்டாள் அதை கேட்ட அண்ணிகள் அனைவரும் மீண்டும் ஒருமுறை சிரிக்க ஆரம்பித்தனர் தாரிகா இப்போது அவர்களுடைய வார்த்தையின் அர்த்தம் புரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானாள் அப்போது வைஷாலியின் அண்ணி அவளை தடுத்து நிறுத்தி போறதுதான் போற நீ கஷ்டப்பட்டு எட்டு எடுத்த ஊறுகாயும் உன் கூடவே கொண்டு போயிடுமா உன் புருஷ ஆசையா கேட்டிருக்காரு என்று சொன்னார் அதை கேட்ட கவிதா நம்ம சின்ன குழந்தனாரு என்னைக்கு ஊருகா இருக்காரு மதனி

அவன் அப்படி சொல்வதற்கு முன்பு தாரிகா அங்கிருந்து விலகி போக ஆரம்பித்தாள் அவள் கோபமாக இருப்பதை மையங் தெரிந்து கொண்டு வேகமாக அவளை பின்தொடர்ந்து தாரிகாவை பிடித்து ஹேய் நில்லு நான் சொல்றது கேளு என்று சொன்னான் தாரிகா அவனை தள்ளிவிட்டு நீங்க சாப்பிடாத உருகைக்கு என்ன எதுக்கு நீங்க இவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க என்று கேட்டாள் எனக்கு வந்து உண்மையாலுமே அந்த பொரியல் காய் பிடிக்கல அதனாலதான் உருகா கேட்டேன் இப்ப எதுக்கு நீ அதை பெருசுபடுத்துற

இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்கு பழற என்று கேட்டான் அதன் பின்பு ஏன் எப்ப பாரு என் முன்னாடி மட்டும் நீ அழுதுகிட்டே இருக்க மத்தவங்க முன்னாடி ஓடி பிடிச்சு விளையாடுற என்று அதற்கு பதிலளித்த தாரிகா ஆமா எனக்கு உங்க மேல தான் கோபம் நீங்க உங்க மோனிஷா கிட்ட எப்படி சிரிச்சு பேசுவீங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்று சொன்னாள் மயங்க் இப்போது தாரிகாவை அருகில் இருந்த சுவரோடு சுவராக அழுத்தி நான் எப்ப அவகிட்ட சிரிச்சு பேசுன நீ அதை என்னைக்கு பார்த்த என்று கேட்க தாரிகாவோ என்ன விடுங்க எனக்கு மூச்சு திணறுது என் முன்னாடி எது நடக்கலனா அது அப்படிதான் நடக்கும் எனக்கு தெரியாதா என்ன என்று சொன்னாள் தாரிகா அப்படி கேட்கவும் அவளை மேலும் நெருங்கிய மயங்க் அவள் உடலில் இருந்தும் வரும் வாசனையால் தன்னை இழந்தான் அவள் தோள்களில் முகம் புதைத்து சரி உன்கூட நான் சிரிச்சு பேசுறேன் ஓகேவா என்று கேட்டான் அதை கேட்ட தாரிகா மயங்கின் தோளில் கடித்தபடி அவனை விட்டு வேகமாக விலகி என்னமோ பண்ணுங்க யாரு கூடவோ பேசுங்க ஆனா என்ன மட்டும் விட்டு கொஞ்சம் தள்ளி ஏறுங்க அதான் எனக்கு நல்லது என்று சொன்னாள் மயங்க் வேண்டுமென்றே அவளை தனக்குள் மீண்டும் ஒரு முறை பிடித்து கொண்டு நான் ஏன் தள்ளி இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல நானும் நீயும் புருஷம் பொண்டாட்டி உன் பக்கத்துல வரக்கூடிய சகல உரிமையும் எனக்கு இருக்கு என்றான் அவன் சொல்வதை கேட்ட தாரிகா கண்ணை திறந்து நாம புருஷம் பொண்டாட்டி நான் சொல்றீங்க எப்ப இருந்து நீங்க உங்க வைஃபு என்ன பார்க்க ஆரம்பிச்சீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை அவ்வளவுதானே என்று கேட்டாள் அதன் பின் மயங்கின் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டே அவன் தொட்டு தான் சிவந்து போன தன்னுடைய கைகளை கொண்டு இதெல்லாம் நிரந்தரம் இல்லன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் மயங்க் நீங்க என்ன சீக்கிரமா இந்த மேரேஜ் பாண்டிங்ல இருந்து வெளியே துரத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்புறமும் எப்படி நாம புருஷம் பொண்டாட்டினு பக்கமே இல்லாம சொல்றீங்க என்று கேட்டாள் மயங்க் அவள் சொல்வதை கேட்டு மௌனமானான் தாரிகா அவனை பார்த்து நீங்க ஏற்கனவே என்ன உடைச்சிட்டீங்க மயங்க ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க உங்களுக்குதான் மோனிஷா இருக்கா அது இல்லாம உங்களை கவனிச்சுக்க உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கு ஆனா என் கூட யாருமே இல்ல இன்னும் என் கிட்ட என்ன மிச்சம் இருக்குன்னு என்ன சிதைக்கி பார்க்கறீங்க மொத்தமா உடஞ்சு போய் நிக்கிறேன் என்ன ஒட்ட வைக்க யாரும் வரமாட்டாங்க அப்படி யாரையும் நான் சம்பாதிச்சு வைக்கவும் இல்ல என்று சொல்லிவிட்டு தாரிகா மயங்கினை தள்ளிவிட்டு அங்கிருந்து போனாள் தாரிகாவின் வார்த்தைகளைக் கேட்டு மயங் கொஞ்சம் ஸ்தம்பித்து போயிருந்தான் பின் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து மாடிக்கு போய் தனியாக அமர்ந்தான் ரொம்ப நேரம் முயற்சித்தும் மனதை அவனால் அடக்க முடியவில்லை அன்று வீட்டு ஆண்கள் மட்டுமே தனியே சந்திக்க ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வீட்டு ஆண்கள் எல்லோரும் அன்று நன்றாக குடிப்பார்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்றவை இருக்கும் கடா வெட்டு ஐட்டங்கள் எல்லாம் சைடிஷாக அங்கே வைக்கப்பட்டிருக்கும் மயங்கும் தன்னுடைய அண்ணன்களோடு அங்கே அமர்ந்தான் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக பல கிளாஸுகளை குடிக்க ஆரம்பித்தான் அப்போது அவன் அண்ணன்களுள் ஒருவன் இங்க என்னடா பண்ற முதல் முதல் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட தொடாம குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்க அவ்வளவு அழகான பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு இங்க என்னல பண்ணிட்டு இருக்க உன் பொண்டாட்டி வேற நம்ம பிள்ளைக மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இப்ப எதுக்கு நீ இவ்வளவு குடிக்கிற போ போய் பொண்டாட்டியோட சந்தோஷமா இரு நீ மட்டை ஆயிட்டேனா அப்புறம் அந்த பொண்ணு பாவம் சந்தோஷமா வச்சுக்கிறது என்று சொன்னான் மயங்கிற்கு அவனுடைய அண்ணன் என்ன சொல்ல வருகிறான் என்பது தெரிந்து இருந்தது அதன் பின் அவன் அண்ணன் பார்த்து அண்ணா அன்னி கூட செம்மையா இருக்காங்க நீங்க போய் அவங்கள கவனிங்க இல்லனா வேற யாரும் வந்து அன்னியை கவனிச்சுட்டு போயிட போறாங்க என்றான் சூடாக அதை கேட்ட தீபகருக்கு கோபம் வர மயங்கின் சட்டையை பிடித்து எனக்கே எதிரேச்சு பேசுறியா சரி நீ என் கூட சண்டைக்கு பெரியா கீழே தள்ளினான் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வதை சங்கர் இரண்டு பேரையும் தள்ளி உட்கார வைத்து அவர்களுக்கு நடுவில் தான் உட்கார்ந்து கொண்டான் இரண்டு பேரும் கொஞ்சம் அடங்கினார்கள் கொஞ்ச நேரத்தில் சில கரகாட்ட நடன கலைஞர்கள் அங்கு வந்து நடனமாட தொடங்கினார்கள் அந்த கூட்டத்தை மேலும் வண்ணமயமாக்கினார்கள் மறுபுறம் மயங்க் தாரிகாவின் வார்த்தைகளை நினைத்து கையில் இருக்கும் கிளாஸை பிடித்து குடிக்க ஆரம்பித்தான் அவன் விரும்பினாலும் அவளின் வார்த்தைகளை அவனால் மறக்க முடியவில்லை அவன் சரக்கை குடித்துவிட்டு கிளாஸை தூக்கி வீசிவிட்டு கண்ணை மூடி கட்டிலின் பின்புறத்தில் கையை உன்றி மேலே வானம் பார்த்தான் அவளை வேண்டும் என்று அவன் உடல் ஏங்கியது ஆனால் அவன் மனம் அதற்கு விடவில்லை அவளுக்கு வெறும் பத்தொன்பது வயசுதான் எனக்கு என்ன ஆச்சு அவ ரொம்ப எங்கா இருக்கா நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ண மறுபடியும் மறுபடியும் பண்ணணும்னு ஏன் ஆசைப்படுற என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய சகோதரர்கள் அந்த ஆட்டக்காரிகளோடு நடனமாட அவனை இழுத்தபோது அவன் வராமல் தவறுதான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் தங்கள் அளவு என்னவோ அதுவரைக்கும் குடித்து முடித்து விட்டார்கள் அதன் பின் மெல்ல தள்ளாடியபடி அவரவர் தங்கும் இடத்திற்கு போனார்கள் இனி நாம் அங்கிருந்தா இலசுங்க வையும் நாம பாக்காத ஆட்டமா ஆடாத டான்ஸா எல்லாம் நரம்புல சத்து இருக்கிற வரைக்கும் தான் இனிமே நம்ம பயிலுகளுக்கு வழிவிட்டு நம்ம மறுவாதி கெடறதுக்கு முன்னாடி ஒதுங்கி கிடணும் என்றபடி பெரியவர்கள் அவரவர் வீடுகளுக்கு போனார்கள் பெரியவர்கள் போனதும் அண்ணன்களின் வாலிபம் மீண்டும் திரும்பியது கரகாட்ட கோஷ்டியோடு சேர்ந்து நடனம் ஆடினார்கள் மயங்கை ஆட அழைக்க அவன் தாரிகா பற்றிய யோசனையில் ஆட மறுத்து விட்டான் தீபக் அவனை பார்த்து இவன் சின்ன பையன் இன்னும் வளரவே இல்ல அதுக்குள்ள இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவன் பொண்டாட்டிக்காரி பாவம் அதுவும் இல்லாம இந்த சிட்டியில பசங்களுக்கு பப்புக்கு போய் படிக்கிற பொண்ணுங்களோட இவங்க கூட எல்லாம் ஆட மாட்டாங்க விடுங்க நம்ம மூட இவனைகளை நினைச்சு எதுக்கு கெடுத்துக்கணும் என்று சொல்லியபடி மற்றவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு ஆட ஆரம்பித்தான் அப்போது மயங்க் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்தான் அப்போது தாரிகா மயக்கின் அண்ணன் ஷங்கர் மகள் சாந்தினி மற்றும் அனைத்து குழந்தைகளோடும் மொட்டை மாடியில் தூங்க பிளான் மயங்கோடு அந்த அருகில் ஒன்றாக தூங்க அவளுக்கு இஷ்டமில்லை என்பதுதான் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அதே நேரம் பேசிக் கொண்டிருந்த அர்ச்சனா பாயை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போய் கொண்டிருந்த தாரிகாவை பார்த்துக்கொண்டே ஸ்ருதியுடன் பேசியபடி சரி குட் நைட்மா நீ உடம்ப பாத்துக்க நாங்க எல்லாம் நாளானக்கு வந்துடுவோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் அதன் பின்பு தாரிகாவை அழைத்து எங்க போற தாரிகா என்று கேட்டார் தாரிகா அந்த குரலை கேட்டு நடப்பதை நிறுத்தினாள் அப்படியே நின்றாள் சாந்தினியும் இருவரும் ஒன்றாக திரும்பிய போது அர்ச்சனா அங்கே நின்று கொண்டிருந்தார் தாரிகா தயக்கத்தோடு அம்மா நான் சாந்தினி கூட மொட்டமாடியில தூங்க போறேன் என்று சொன்னாள் தாரிகா அப்படி சொன்னதும் அர்ச்சனா ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தார் அதன் பின் சாந்தினியை பார்த்து நீ போய் ரூம்ல தூங்குமா இந்நேரத்துல மாடில நிறைய கொசு இருக்கும் என்று அர்ச்சனா சொன்னார் சாந்தினி அவர்களிடம் இல்ல பாட்டி நாங்கெல்லாம் ஜாலியா மொட்டை மாடியில தூங்குறோம் எப்பயாவது ஒரு தடவை தானே எங்க கிட்ட ஒடோமஸ் இருக்கு கொசு கடிக்காது என்று சொன்னாள் அர்ச்சனா அது கேட்டு கோபமாய் சாந்தினி இதெல்லாம் ஓவலதானா தானா ஒழுங்கா எல்லா சின்ன பிள்ளைங்களையும் அவங்க அவங்க அப்பா இருக்கிற ரூம்ல போய் படுக்க சொல்லு நீயும் போய் படு என்று திட்டி அனுப்ப சாந்தினி அமைதியாக அங்கிருந்து கிளம்பி போனாள் அதன்பின் அர்ச்சனா தாரிகாவை பார்த்து தாரிகா உன்கிட்ட இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்ல இது ஒரு கிராமம் இந்த இடத்துக்கு நீ புதுசா கல்யாணமான மருமக நீ போய் சின்ன பிள்ளைங்களோட படுத்துக்கிட்டா யாராச்சும் அதை பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டார் அதற்கு தாரிகாவோ நான் குழந்தைங்களோட தானே படுக்க போனேன் இதுல என்ன தப்பு என்று கேட்க ஆனால் அர்ச்சனா உன் புருஷனை பத்தி யோசிக்க மாட்டியா அவன் லீவுக்கு வந்திருக்கான் கொஞ்ச நாள் தான் அவன் இங்க இருக்க போறான் அவன் இருக்கிற வரைக்கும் நீ அவன் கூட இருக்கணும் உங்களுக்குள்ள ராத்திரி முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவனை விட்டுட்டு நீ போய் மொட்டை மாடியில படுத்தினா புருஷனை விட்டுட்டு மொட்டை மாடியில தூங்குறா அர்ச்சனாவோட பொறுப்பு மருமகன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்று சொன்னாள் அர்ச்சனா அப்படி சொன்னதும் தாரிகாவின் முகம் அழுவது போல ஆனது ஆனால் அர்ச்சனாவால் அவளது முகத்தை இருட்டில் சரியாக பார்க்க முடியவில்லை மயங்கிற்கும் இடையில் இப்போது என்ன நடக்கிறது என்று அர்ச்சனாவுக்கும் தெரியாது ஆனால் அவர் மயங்க் பற்றிதான் கவலைப்பட்டார் அவன் விருப்பப்படி இந்த திருமணம் நடக்கவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தாலும் ஏதாவது செய்து அவர்கள் இருவருக்கும் நடுவே புரிந்து கொள்ளும் சூழல்களை உருவாக்க நினைத்தார் ஒரு காரணத்துக்காக அர்ச்சனா தாரிகாவை மயங்கிடம் அனுப்ப முயற்சிக்கும் போதெல்லாம் தாரிகா அந்த நோக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்தாள் அர்ச்சனா தாரிகாவிடம் மயங்கிற்கு உணவு கொடுக்க சொல்ல அவளோ சாந்தினி மூலம் மயங்கின் உணவை கொடுத்து அனுப்பிவிட்டாள் இதையெல்லாம் பார்த்த அர்ச்சனா கோபமாக இருந்தார் விகாஷே ஸ்ருதை எப்படி கவனித்துக் கொள்கிறாளோ அதே போல தாரிகாவும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஸ்ருதையோடு தாரிகாவை ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார் அதே நேரம் தாரிகாவை பார்த்து மயங்க் அவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனது கண்கள் பக்கத்தில் இருந்த அம்மாவின் மீது விழுந்தது போதையில் இருந்ததால் நேராக தன்னுடைய ரூமுக்கு போனான் அர்ச்சனா அதை பார்த்து விட்டு அவன் வந்துட்டான் ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க நீ போய் ரூம்ல தூங்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் தாரிகாவிற்கு என்ன தெரியவில்லை சாந்தினியும் போய்விட்டதால் மறுபடியும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ரூமை நோக்கி போனாள் அப்போது ரூமிற்குள் யாரும் இல்லாததால் தாரிகா தன் அணிந்திருந்த புடவையை பார்த்தபடி ஏற்கனவே வெயிலு இதுல தினம் தினம் பட்டு வேற வெற பாடா படுத்துறாங்க என்றபடி அரை கதவை தாழிட்டாள் அவளுடைய பேக்கில் இருந்து இரவு உடை ஒன்றை எடுத்தவள் கண்ணாடியை பார்த்தபடி புடவையின் பின்களை கலற்ற ஆரம்பித்தாள் அப்போது பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு மயங்க் லேசாக தள்ளாடியபடியே வெளியே வந்தான் இரவு விளக்கின் வெளிச்சம் அந்த அறையை நிரப்பி இருந்தது திடீரென்று மயங்க் வெளியே வந்ததும் தாரிகா தன்னுடைய புடவையை நழுவ விட்டாள் அதன்பின் அவசர அவசரமாக கீழே கிடந்த புடவையை எடுக்க முயல்கையில் மயங்க் அவள் அருகில் வந்து குனிந்து அந்த புடவையின் நுனியை தன்னுடைய கைகளுக்குள் சுற்றி கொண்டான் தாரிகாவை பார்த்து ஒரு மாதிரியாக புன்னகைத்தான் தாரிகா உடனே அழ ஆரம்பித்தாள் இத பாருங்க நீங்க உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் பட்டுப்புடவை வெயிட்டா இருக்கேன்னு மாத்த என்று வார்த்தைகளை முடிக்க முடியாமல் திணறினாள் மயங்க் தன் முன் தலை குனிந்து கைகளை மார்புக்கு குறுக்காக பிடித்துக் கொண்டு நிற்கும் தாரிகாவை ஆசையோடு பார்த்தான் குனிந்து அவள் முகத்தை பார்க்க அவள் கண்கள் நீரால் நிறைந்திருந்தது மயங்க அவளை பார்த்து இப்ப எதுக்கு ஒப்பாரி வைக்கிற என்ன பார்த்ததுமே உனக்கு அழுக பொத்துக்கிட்டு வருமா என்று கேட்டான் தாரிகா அழுது கொண்டே நான் வேணும்னே இது பண்ணல எனக்கு உங்களை செட்யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையும் இல்ல முதல்ல என் புடவை கொடுங்க நான் ட்ரெஸ் மாத்திட்டு தூங்க போனோம் எனக்கு கூச்சமா இருக்கு என்றாள் மயங்கிற்கு அந்த போதையிலும் தாரிகா பேசுவதை கேட்டு சிரிப்பு வந்தது கூச்சமா இருக்கா உன்னை இப்படி பாக்கிறப்போ எனக்கும் கூச்சமாதான் இருக்கு என்றபடி அவள் புடவையின் நுனியை தன் கைகளோடு தன்னோடு இழுத்தான் அதன் பின் என்கிட்ட வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்ல தாரிகா ஏனா நான் உன்னோட புருஷன் நீ ஏன் பொண்டாட்டி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே நீ என்ன கல்யாணம் பண்ண என்று அவள் காதுகளில் கிசுகிசுத்தான் மயங்க் தாரிகா நடுங்கி போனாள் மீண்டும் அவள் நினைவுகளில் மயங்க் அவளிடம் ஹார்ஷாக நடந்து கொண்ட அந்த இரவு நினைவுக்கு வந்து போனது குடித்துவிட்டு தன்னை நெருங்கி வருவதை அறிந்த தாரிகா அழ ஆரம்பித்தாள் அவள் அழுவதை பார்த்த மயங்க் இப்ப எது கழற கொஞ்சம் ஓப்பாரி ஸ்டாப் பண்றியா என்று கேட்டான் இல்ல நீங்க என்ன ரொம்ப சித்திரவத பண்றீங்க குடிச்சிருந்தா நீங்க ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க என்று சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள் அதனால் சுய நினைவுக்கு வந்த மயங்க் இல்ல இல்ல நீ யோசிக்கிறது தப்பு சரி நீ முதல்ல வாய மூடு அழுகையை நிறுத்து நான் இனிமே உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் உன்னை கூட மாட்டேன் இப்போ உனக்கு என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும் அதான நீ சேஞ்ச் பண்ணிக்கோ என்று சொன்னான் தாரிகாவும் அழுது கொண்டே நீங்க இங்கிருந்து போங்க அப்பதான் நான் டிரஸ் மாத்த முடியும் என்று சொன்னாள் மயங்க் அங்கு வைக்கப்பட்டிருந்த லேசான சேலையை எடுத்துக் கொடுத்து நீ டிரஸ் சேஞ்ச் பண்ணு நான் பார்க்க மாட்டேன் முதுக திருப்பி நின்னுக்குற என்று சொன்னான் தாரிகா அவன் சொல்வதை கேட்டு தலையாட்டி மறுத்தபடி இல்ல இல்ல நீங்க ஏமாத்துவீங்க என்று சொன்னாள் மயங்க் தலையசைத்து நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நின்றான் தாரிகா கொஞ்ச நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அதன்பின் ஆடையை எடுத்துக்கொண்டு வேகமாக புடவையை மாற்றினாள் கொஞ்ச நேரம் கழித்து மயங்க் அவளிடம் சரி டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா நான் திரும்பலாமா என்று கேட்க தாரிகா ம் என்றாள் தனி நோக்கி திரும்பிய மயங்கிடம் படுக்கையில் இருந்த தலையணையை எடுத்து கொடுத்த தாரிகா இன்னைக்கு கீழே தூங்க வேண்டியது உங்களோட டர்ன் நான் இப்போ படுக்கையில தூங்குறேன் என்று சொன்னாள் மயங்க் கொஞ்சமும் யோசிக்காமல் தாரிகாவை தன்னுடைய கைகள் மூலம் சரிப்படித்தான் இந்த கட்டில் ரொம்ப பெருசு நானும் நீயும் யாரையும் தொந்தரவு பண்ணாம சுகமா தூங்கலான்னு சொல்றேன் என்றான் தாரிகா மயங்கின் மார்பில் கை வைத்து இல்ல நான் உங்க கூட தூங்குறதா எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னாள் அதை கேட்ட மயங்க் அவளை படுக்கையில் படுக்க வைத்து அவள் மீது சாய்ந்து கொண்டு நான் என்ன சொல்ல வரேனா நீ என்ன ஆனாலும் ஏன் கூட தான் தூங்க போற என்றான் தாரிகாவுக்கு அவன் தன்னை விடமாட்டான் என்பது புரிந்திருந்தது சரியான நசவு தான் அடம் பிடிச்சே காரியம் சாதிக்கிறாள் என்று முணுமுணுத்த தாரிகாவை பார்த்து புன்னகேத்த மயங்க் சின்ன குழந்தையை போல தலையாட்டி ஆமா நான் அப்படிதான் பிடிவாதம் பிடிப்பேன் ஏன்னா எனக்கு நீ கீழே தூங்குறத பிடிக்கல என்று சொன்னான் சொன்னிகா கொஞ்ச நேரம் அவள் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பியது அவள் கண்களை மூடிக்கொண்டு முன்னாடி நீங்க மோனிஷா கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல அதெல்லாம் அவாய்ட் பண்ணதா நான் உங்க பக்கத்துல தூங்க இஷ்டம் இல்லாம இருக்க என்று சொன்னாள் அவள் பேசுவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த மயங்க் அவளிடம் இருந்து வேகமாக திரும்பி அவனுடைய போனை எடுத்து சுவிச் ஆஃப் செய்துவிட்டு சரி நீ சொல்றது எனக்கு புரியுது பாரு நான் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் இனிமே எனக்கு அவ கால் வராது என்று போனை கட்டிலின் மூலையில் தூக்கி எறிந்தான் அதன் பின்பு மயங்க் வேகமாக தன்னுடைய டி ஷர்ட்டை கலற்று எரிந்துவிட்டு தாரிகாவின் அருகில் படுத்துக் கொண்டான் தாரிகாவோ மயங்கையே ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தாள் அவன் குடித்திருக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் இல்லாவிட்டால் அவனால் இவ்வளவு அன்பாக அவளோடு பேசியிருக்க முடியாது என்பதையும் அவள் உறுதியாக நம்பினாள் மயங்க் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் தாரிகாவை தன் கைகளில் அணைத்துக் கொண்டு பார்த்துக்கிட்டே கேட்டான் அவன் கேள்வியால் முகம் சிவந்த தாரிகா என்று சொன்னாள் அவள் சொல்வதை கேட்டு சிரித்த மயங்க் தாரிகாவின் உச்சந்தலையில் பிரியமாக முத்தமிட்டான் தாரிகா மயங்கை ஆச்சரியத்தோடு பார்க்க தொடங்கிய போது தாரிகாவின் கையை பிடித்து இழுத்த மயங்க் அதை தன் கண்ணத்தில் வைத்துக்கொண்டு தாரிகா உன்னோட கை ரொம்ப மெத்து மெத்துன்னு சாஃப்டா இருக்கு என்று சொன்னான் மயங்க் அப்படி பேச ஆரம்பித்ததும் தாரிகா தன் கையை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவனை விட்டு விலகி அமர்ந்தாள் மயங்க் குடித்ததால்தான் அப்படி பேசுகிறான் அடுத்து அவளை என்ன செய்வானோ என்று அவள் பயந்து போனாள் மயங்க் அவளை பின்னாடி இருந்து கட்டிப்பிடிக்க தாரிகா அழுது கொண்டே நான் உங்க மோனிஷா இல்ல மயங்க் நான் தாரிகா உங்களுக்கு புத்தி நிலையா இல்லையா இன்னைக்கும் என்ன மோனிஸ்ரான் நினைச்சு என் பக்கத்துல வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க என்ன விட்டுருங்க என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது மீறி ஏதாவது நடந்தா அப்பறம் நான் எங்க அம்மா போன இடத்துக்கே போயிடுவேன் என்று சொன்னாள் அந்த நேரத்தில் மோனிஷாவின் பெயரை கேட்டதும் மயங்கிற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை அடுத்த நிமிடமே அங்கிருந்து எழுந்து டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு ரூமை விட்டு வெளியே போனான் அவன் விருட்டன போனதை பார்த்து தாரிகா அழ ஆரம்பித்தாள் அவனுக்குள் என்ன நடக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் மனம் மோனிஷாவை காதலிக்கிறது என்றாலும் தன்னை எதற்கு அவன் தொட விரும்புகிறான் இது புதுவிதமான டார்ச்சர் மெத்தடாக இருக்குமோ என்று தாரிகா யோசிக்க ஆரம்பித்தாள் மின்மினி மற்றும் ஆரியன் அனைவரும் காரைக்குடியில் கார்த்திக் கல்யாணத்தை முடித்துவிட்டு அன்று காலையில் சென்னைக்கு வந்தார்கள் நேற்று பூர்ணாவிடம் ஆரியன் அப்படி நடந்து கொண்டதை பார்த்தது முதல் ஆரியனுக்கும் மின்மினிக்கும் இடையில் பெரும் மௌனம் நிலவியது மின்மினி ஆரியனோடு பேசவே இல்லை வீட்டில் அனைவரும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது யசோதா ஆரியனை குறுக்கிட்டு ஆரியன் உனக்கு எப்படி இந்த காயம் வந்துச்சு என்று கேட்டார் அவர்கள் சொல்வதைக் கேட்டு ஆரியன் நிவாசனைக்கு அருகில் இருந்த மின்மினியை ஓரக்கண்ணால் பார்த்தான் ஆனால் அவள் இல்ல அவரு வந்து பார்ட்டில போயிட்டு பேலன்ஸ் இல்லாம பாத்ரூம்ல விழுந்துட்டாரு என்று பொய்யை உண்மை போல சகஜமாக பேசிக் கொண்டிருந்தாள் ஆனால் அதைக் கேட்ட ஐயா எதுக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு குடிச்சுட்டு பாத்ரூம்ல கீழே விளறீங்கன்னு எனக்கு புரியல அளவா உங்களுக்கு நீ அப்பாவாக போற உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா என்று செம டோஸ் விட ஆரம்பித்தார் ஆர்யன் ஐயாவின் கோபம் புரிந்து எதுவும் சொல்லாமல் தலை குனிந்து கொண்டு காலை உணவை சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து வேகமாக எழுந்தான் அவன் போனவுடனே ஆச்சி ஐயாவிடம் கோபத்தோடு நீங்க எதுக்கு அவன் பின்னாடியே போய் ஏதாவது அவனை சொல்லிட்டே இருக்கீங்க வளர்ந்த பசங்களை இப்படியான் பேசுறது என்று கேட்டார் ஐயாவும் ஆச்சியிடம் வீம்பாக நான் சொல்றது சரிதான் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இங்க பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் மட்டும் தான் தேவை கிடைச்சா போதும் மோடா குடிய மாதிரி ஆயிடுவானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் இப்ப அப்பா வேற ஆயிட்டாங்க என்று மீண்டும் ஆரம்பித்தார் இனிமேல் திட்டெல்லாம் தனக்குதான் விழும் என்பதை உணர்ந்த சித்தார்த் வேகமாக எழுந்து யாரோ புது கிளைண்ட் நினைக்கிறேன் எனக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க இருங்க நான் போய் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஐயாவின் கோபமான வார்த்தைகளில் இருந்து எஸ் ஆனான் ஐயா அவன் சொல்வதை கேட்டுவிட்டு அவனை முறைக்க ஆரம்பித்தார் ஐயாவுக்கு கொஞ்சமும் பிடிக்காத விஷயங்களை காரைக்குடியில் ஆரியனும் சித்தார்த்தம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தனர் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஐயா சமயம் பார்த்து செமத்தியாக டோஸ் விடவும் இரண்டு புதிய தகப்பன்களும் அங்கிருந்து கிளம்பினார்கள் அன்று மாலையில் ஆரியன் அவசர அவசரமாக கம்பெனி வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி தன்னுடைய ரூமுக்கு போனான் அங்கே மின்மினி இல்லை அவன் மின்மினியை போனில் கூப்பிட்டு பார்த்தான் ஆனால் அவள் ஆரியனின் போனை எடுக்கவில்லை ஆரியன் கீழே வந்து கல்பனாவிடம் ஆண்டி மின்மினி ஆச்சு எங்க என்று கேட்டான் அப்போது கல்பனா ஆரியன் தம்பி ஆச்சி மினி குட்டிய டாக்டர் கௌரி கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க என்று சொன்னார் ஆரியன் கல்பனா அப்படி சொன்னதும் சரி என்று தலையாட்டினான் ஆனால் அவனுக்கு மின்மினி மீது கோபமாக இருந்தது இன்று ஹாஸ்பிடல் போவதற்காக சீக்கிரமாக வீட்டிற்கு வருவதாக அவளுக்கு மெசேஜ் செய்திருந்தான் ஆனால் இருந்தும் மின்மினி அவனுக்காக காத்திருக்காமல் ஆட்சியோடு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய்விட்டாள் கோபமா இருந்த ஆரியன் கல்பனா முன்பு எதையும் காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறினான் நைட் டின்னர் செய்யும் நேரத்தில் ஆரியன் கீழே வந்து கல்பனாவிடம் ஆண்டி ஆச்சியும் மின்மினியோ இன்னுமா வரல என்று கேட்டான் அப்போது கல்பனா அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு இல்லையே தம்பி அவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க நைட் டின்னர் சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க நீங்க கம்பெனிக்கு போயிட்டீங்கனால நினைச்சேன் என்று சொன்னார் ஆரியன் அவர் சொல்வதை கேட்டுவிட்டு இல்ல ஆண்டி நான் வந்து லைப்ரரியில இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் அப்போது கல்பனா அவனை நிறுத்தி ஆரியன் தம்பி நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்க ஆரியன் இல்ல எனக்கு இப்ப பசிக்கலாம் ஆண்டி என்று சொல்லிவிட்டு வேகமாக படிக்கட்டுகளில் தாவி ஏறினான் அவனுக்கு மினி எங்கே இருப்பாள் என்பது புரிந்திருந்தது உடனே மின்மினியின் தனிப்பட்ட அறைக்கு போனான் மின்மினி அங்கேதான் இருந்தாள் ஆரியன் கதவைத் தட்டினான் ஆனால் மின்மினி கதவை திறக்காததால் ஆரியன் மறுபடியும் கதவை பலமாக தட்டினான் இந்த முறை மின்மினி கோபமாய் கதவைத் திறந்தாள் ஆரியன் அவளிடம் எதுவும் பேசாமல் வேகமாக உள்ளே நுழைந்தான் மின்மினி அவனை பார்த்ததும் எதுவும் பேசாமல் கட்டிலில் போய் அமர்ந்து கொண்டாள் ஆரியன் அவளிடம் வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னான் மின்மினி அவனை பார்க்காமல் வெளியே பால்கனியை பார்த்து ஆனா ஆரியன் எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல எனக்கு தூக்க வருது என்று சொன்னாள் இங்க பாரு மின்மினி நான் பேசுறது காதலையாவது வாங்கு அந்த பொண்ணு அதர்வாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க இருந்தா அதத்தான் அதர்வாவுக்கு ப்ரூவ் பண்ண நினைச்சேன் மத்தபடி எனக்கும் அந்த பூர்ணாவுக்கும் நடுவுல எந்த தொடர்பும் கிடையாது என்று சொன்னான் மின்மினி அதை கண்டுகொள்ளாமல் பால்கனியை வேடிக்கை பார்த்தாள் ஆரியன் அவள் கையை பிடித்துக் கொண்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது லீவுக்கு கார குடிக்க போவேன் அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் இந்த பூர்ணா என்ன ட்ரை பண்ணான் அப்போ அதர்வா பாத்துட்டான் தூரமா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு பூர்ணா மேல தப்பில்ல நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லி எல்லா பழியவும் என் மேல தூக்கி போட்டான் பூர்ணாவும் அதான் சாக்குன்னு அப்படியே நடிச்சுட்டா அன்னைல இருந்து அதர்வாக்கு என் மேல கோவம் வேணும்னே என்ன பழி வாங்கறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சான் நான் எப்படி அவங்க கேர்ள் ஃபிரெண்ட ட்ரை பண்ணனோ அதே மாதிரி உன் அவன் ட்ரை பண்ணணும்னு துடிச்சான் ஆனா நீ பிரெக்னன்ட் ஆனன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அவனால லீட் பண்ண முடியல என்று ஆரியன் மின்மினியிடம் கையை பிடித்து முத்தமிட்டபடி அதர்வா அந்த பூர்ணா கிட்ட இருந்து காப்பாத்தனும் அதே நேரம் என் மேல தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ணனும் அதுக்காக தான் நான் அந்த வேலைய செஞ்சேன் அந்த பூர்ணா அதர்வாவ ஏமாத்திட்டு இருந்தா அதர்வா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட லைஃப் முழுக்க நிம்மதியா வாழ முடியாது அதான் அதரவாவ காப்பாத்த வேணும்னே பூர்ணா கிட்ட நெருங்கி பழகற மாதிரி நடிச்சேன் அது வெறும் டிராமா மின்மினியிடம் எல்லாவற்றையும் சொல்லிய ஆரியன் அவள் மீது குனிந்து நான் உன்னை ஏமாத்துவேனு நீ இப்படி முடிவு பண்ணலாம் என்று கேட்டான் மின்மினி அவன் சொன்ன அத்தனையும் கேட்டுக்கொண்டு ஆரியனிடமிருந்து விலகி எழுந்து ஆரியன் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ஏனால இந்த நேரத்துல உங்க கூட இருக்க முடியாது நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்சம் என்ன விட்டு போறீங்களா என்று கேட்டாள் ஆரியன் அதை கண்டுகொள்ளாமல் மின்மினியை சென்று பின்னால் இருந்து அவளை தன் கைகளுக்குள் ஏந்திக் கொண்டு ஆனா நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் நேத்திலிருந்து நான் ரொம்ப நிம்மதியில்லாம இருக்க நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு செஞ்சிருக்கணும் என்னோட தப்புதான் என்று சொன்னான் மின்மினி ஆரியனுடைய அணைப்பிலிருந்து வெளியே வந்து உங்க விளக்கத்தை நான் கேட்டுட்டேன் ஆரியன் இப்ப நீங்க போகலாம் நான் இப்ப தூங்கணும் என்று சொன்னாள் ஆரியன் மின்மினியை தன்னிடம் இழுத்து கொண்டு நீ இங்கிருந்த என்ன போக சொல்றதுக்கு என்ன அர்த்தம் நீ என்கூட வா என்னோட வந்த நம்ம ரூம்ல தூங்கு என்றான் அப்போது மின்மினிக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது அதே கோபத்தோடு ஆரியனை பார்த்தவள் ஆரியன் எப்ப பாரு உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டுமே என்னோட வேலை கிடையாது எல்லா நேரத்திலையும் என்னால் உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது உங்க கஞ்சாவி கதையெல்லாம் கேட்டுட்டு எல்லா இடத்துல என்னால பொய்யா நடிக்க முடியாது என்னால சந்தோஷமா அங்க வந்து தூங்க முடியாது கொஞ்சம் என தனியா விடுங்க என்றாள் மின்மினி அப்படி சொன்னது முகம் மாறிய ஆர்யன் அவள் முகத்தை தன் கைகளால் ஏந்தினான் மின்மினி அந்த நேரத்துல நீ பாட்டில் எடுத்து மேல வீசி எனக்கு தலையில காயம் வந்ததால உன் மேல கொஞ்சம் கோபம் வந்துச்சு அதான் கோவமா பேசிட்டேன் ஆனா நான் உண்மையில உன்கிட்ட சாரி கேக்குதான் வந்தேன் என்று சொன்னான் மின்மினி ஆரியனுடைய கண்களை பார்த்தாள் அவன் கண்களில் இருந்த அமைதியின்மையை பார்த்து அவள் அவனிடம் இருந்து திரும்பியபடி நீங்க எங்கேயாவது போங்க நான் எனக்கு தோணும் போது அந்த ரூமுக்கு வரேன் இல்லைனா உங்களுக்கு தேவைப்படும் போது சொல்லுங்க நான் அந்த ரூமுக்கு வர மத்தபடி எனக்கு உங்க கூட படுக்கையில இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல எனக்கு மதிப்பே இல்லாத இடத்துல என்னால இருக்கவும் முடியாது என்று சொன்னாள் மின்மினி பேச பேச ஆரியன் கோபத்தை பல்கடித்து பொறுத்துக் கொண்டான் உள்ளங்கைகளை இறுக்கமாக பிடித்து கோபத்தை கண்ட்ரோல் செய்தான் ஆனால் மின்மினி அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை ஆரியன் வாய்த்திருக்க போன போது அவனை கையமர்த்தி தடுத்த மென்மினி நீங்க ஒரு காசனோவா உமனேசர் ஒத்துக்கங்க ஆரியன் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் சரிய சரி உங்களை முட்டாள்தனமா லவ் பண்ணிட்டு இருந்துட்டேன் நீங்க பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு அதெல்லாம் உங்க கடந்த காலம் அது நான் மறந்துடணும் எனக்கு ரூல்ஸ் போடுறீங்க நேத்து நீங்க பண்ணினது இன்னைக்கு கடந்த காலம் ஆரியன் தான் நீங்க தொடர்ந்து எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கேட்டா அது கடந்து போன காலம்னு சொல்றீங்க என்னால் இந்த கடந்த கால சிக்கல்களோட எல்லாம் உங்களோட வாழ முடியாது நீங்க உங்க கடந்த காலத்துல மட்டும் இல்ல இப்ப பிரசன்ட்ல கூட அதே மாதிரி விழுங்கிக் கொண்டாள் அதிர்ச்சியில் மின்மினி தன் மீது வெறுப்பை காட்டவும் ஆரியன் அதிர்ந்து போயிருந்தான் மின்மினி பேசியதில் இருக்கும் நியாயம் ஆரியனுக்கு புரிந்திருந்தாலும் மின்மினி இந்த விஷயத்தை இன்னும் பொறுமையாக ஹேண்டில் செய்திருக்கலாம் என்று நினைத்தான் மின்மினியின் சந்தேகத்தை தீர்த்து வைக்க விரும்பிய அதற்கான பதிலை சொல்ல நினைத்தான் ஆனால் மின்மினி இருந்து விலகி ஆரியனிடம் வெறுப்ப நிறைந்த குரலில் ஆரியன் நீங்க ஒரு நான் தான் உங்களை முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்துட்டேன் நீங்க உங்க எந்த விஷயத்தையும் இப்ப வரைக்குமே மாத்திக்கல உங்களை நான் முட்டாள்தனமா லவ் பண்ணிட்டு இருந்துட்டேன் உங்க கடந்த காலத்தை மறந்து நீங்க என் கூட வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த கடந்த காலத்துல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இருக்கீங்க என்று சொன்னாள் மின்மினியின் உறுதியான வார்த்தைகளை கேட்டு ஆரியன் இப்போது அவளை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தான் என்ன சொல்ற மின்மினி நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா என்று கேட்டான் மின்மினி தன் கண்களில் வடிந்த கண்ணீரை தொடைத்துக்கொண்டு நான் புரிஞ்சுதான் பேசுற என்ன உண்மையோ அதை தான் சொல்ற நேத்துக்கு நீங்க பூர்ணாவ கட்டிப்பிடிக்கிறது நானே என் கண்ணால பார்த்தேன் அவளோட அவ்வளவு நெருக்கமா டான்ஸ் வேற ஆடினீங்க எனக்காக தான் டான்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க வேற ஆனா எதுக்கு பூர்ணா கூட ஆடிட்டு இருக்கீங்க அவ உங்கள கட்டிப்பிடிக்கிறான்னு பதிலுக்கு நீங்களும் அவள கட்டிப்பிடிக்கிறீங்க இதெல்லாம் என்ன இதையே நான் பண்ணினா உங்களால ஒத்துக்க முடியுமா நான் உங்க தம்பி அதரவா கூட வெளியே போனதுக்கே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு இல்லையா இப்போ நான் மட்டும் என்ன தியாகி ஆயிடணுமா உங்கள போய் நான் நம்பணுமா உங்களை நான் நம்பின வரைக்கும் போதும் ஆரியன் நானும் மனுஷி தான் என்னாலையும் தான் பொறுத்துக்க முடியும் என்னோட இருக்கு அத பத்தி யாருக்குமே விலக்கிக் கொண்டாள் மின்மினி மின்மினி படபடவென பொறிந்து தள்ளவும் அதில் உள்ள உண்மைகள் சுட ஆரம்பிக்கவும் ஆரியனுக்கு அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் அந்த ரூமில் இருந்து வெளியேறினான் தன்னை பற்றி முழுதாக தெரிந்து கொண்டு சகதர்மினியான மின்மினி மனதில் எப்படி அவனை பற்றி இப்படி ஒரு அசிங்கமான எண்ணத்தை வைத்திருக்கிறாள் என்று அவனுக்கு கோபம் வந்தது மின்மினி பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதிற்குள் நேரடியாக நுழைந்தது அவள் எதற்காக அந்த அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை எப்போது பார்த்தாலும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான் மின்மினி எப்போதில் இருந்து ஆரியனை காதலிக்க ஆரம்பித்திருந்தாளோ ஆரியனும் அப்போதில் இருந்து அவளை மட்டும்தான் உண்மையாக காதலித்துக் கொண்டிருந்தான் தன்னுடைய எதிர்கள் தன்னை பழிவாங்குவதற்கு பதிலாக மின்மினியை டார்ச்சர் செய்ததால்தான் ஆரியனுக்கு மின்மினி மீது அக்கறை வர ஆரம்பித்தது தன் பொருட்டு இன்னொரு பெண் வேதனைப்படுவதை அவன் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல ஆட்சி வலுக்கட்டாயமாக செய்து வைத்திருந்த திருமணத்தால் வேறு வழியே இல்லாமல் ஆரியனும் மின்மினியும் தங்களுடைய பெரும்பாலான நேரத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வந்தது அதனாலேயோ என்னவோ ஆரியன் வெகு விரைவிலேயே மின்மினி அருகில் இல்லாமல் அவன் நாட்கள் விடுவதை அவன் விரும்பவில்லை அவள் அருகில் இல்லாத நாட்கள் அவனுக்கு நரகமாக இருந்தன

பல்வேறு விதமான யோசனைகளில் அந்த இரவை தனித்தனியே அவரவர் ரூமில் தூங்காமல் கழித்தார்கள் அடுத்த நாள் காலையில் இருவரும் அவரவர் ரூமில் எழுந்தார்கள் ஆச்சி ஐயாவிற்கு இந்த ரூம் மாற்றங்கள் தெரியாது விஜய் மேலே வரும்போது இருவரும் சரியாக கிளம்பி காலை உணவு சாப்பிட கீழே வந்து கொண்டிருந்தார்கள் பிரேக் பாஸ்ட் சாப்பிட்டு மின்மினி காலேஜ் செல்வதற்காக ஆச்சி ஐயாவிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் அப்போது ஆரியன் அவனுடைய காரை அவள் முன் நிறுத்தி மினி வா நான் டிராப் பண்றேன் என்று முதல் நாள் இரவு நடந்த எதையும் மனதில் வைக்காதவன் போல மின்மினியிடம் சரண்டர் ஆனான் ஆனால் மின்மினி இன்னமும் ஸ்டபனாக இருந்தாள் வேணா நீங்க கம்பெனிக்கு போங்க நான் பழனியானா கூட எப்பவும் போல காலேஜுக்கு போய்க்கிறேன் அதான் எனக்கு சரியா இருக்கும் என்று சொல்லி ஆரியனுடன் காரில் ஏற மறுத்து பின்பு வேறொரு காரில் அமர்ந்து கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து கிளம்பினாள் ஆரியன் எதுவும் பேசாமல் அவளையே மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தான் இதை ஆரியன் மட்டுமல்ல தோட்டத்தில் பூப்பறிக்க வந்த ஆச்சியும் இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் தொலைவாயிருந்து இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் புருஷன் பொண்டாட்டி இரண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ தீர்க்க முடியாத சண்டை நடந்திருக்கிறது என்பதை ஆச்சி கொஞ்சம் புரிந்து கொண்டார் இந்த மின்மினிக்கு என்னாச்சு முன்னெல்லாம் இவங்களுக்குள்ள என்ன சண்டைனாலும் எங்கிட்டதான் ஓடி வந்து தகவல் சொல்வா இப்ப ரொம்ப அழுத்தமா மாறிட்டாளே அநேகமா மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கும் புருஷனுக்கும் நடுவுல ஒரு கேப் விழும் அதை சரி பண்ண தெரியாமதுக நினைக்கிறேன் இருக்கட்டும் எப்படியோ என்கிட்ட வராமையா போயிட போறாங்க என்று சொல்லிக்கொண்டே பூக்களை பறிக்க ஆரம்பித்தார் ஆச்சி ஆரியன் மின்மினி தன்னை மதிக்காமல் போனதும் காரை கோபமாக திருப்பிக் கொண்டு தன்னுடைய கம்பெனிக்கு போனான் கம்பெனிக்கு போனவன் வாசலில் இருந்தே எல்லோரிடமும் எரிந்து விழுந்தபடி தன்னுடைய கேபினுக்கு போனான் சித்தார்த் ஆரியனின் வினோதமான நடவடிக்கையை பார்த்து கொண்டே இருந்தான் கேபினுக்குள் நுழைந்த ஆரியன் வேகவேகமாக மின்மினிக்கு போன் செய்தான் அவனுக்கு அவள் குரலையாவது கேட்டுவிட வேண்டும் போல இருந்தது ஆனால் மின்மினி ஆரியனின் கால் வந்த முதல் ரிங்கல் போனை டிஸ்கனெக்ட் செய்தாள் ஆரியனுக்கு இயலாமையும் கோபமும் அதிகமானது மின்மினி நீ நீ நிஜமாவே என்னோட என்னோட என்ன சொல்றியா வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் பார்த்ததில்லடி அதையும் உனக்கு புரியவே மாட்டேங்குது என்று டேபிளில் இருந்த லேப்டாப்பை விசிறி அடித்தான் ஆரியன் அப்போது பார்த்து சித்தார்த் உள்ளே நுழைந்தான் லேப்டாப் அவன் காலுக்கு கீழ் சுழன்றடித்து நின்றது சித்தார்த் வந்த வேகத்தில் சுவரோடு ஒண்டிக் கொண்டான் டே ஆரியன் என்னதாண்டா பிரச்சனை உனக்கு என்றபடி குனிந்த லேப்டாப்பை எடுத்தவன் அதனை மேலும் கிழிமாக சரிபார்த்தபடி மானிட்டர் உடஞ்சிருச்சு ரீப்ளேஸ் பண்ணனும் உன் கோவத்தாலே இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் டூ லேக்ஸ் என்றான் நேரம் காலம் தெரியாமல் ஜோக் செய்யும் சித்தார்த்தை ஆரியன் கோபமாய் பார்த்தான் பின் என்னடா காரக்குடியில இருந்து வந்ததுல இருந்து நீ சரியாவே இல்ல இன்னைக்கு ஒரு ரகசிய கோபத்தை நம்ம ஸ்டாஃப் மேல வேற காட்டுற சரி என்னன்னு கேட்கலான்னு உள்ள வந்தா லேப்டாப்ப தூக்கி கடாசுற உனக்கு யாரு மேல கோபம் அவங்க கிட்ட அதை ஷார்ட் அவுட் பண்றதை விட்டுட்டு சமந்த சமந்தா இல்லாம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க என்றான் சித்தார்த் கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்த ஆரியன் சத் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் ஒழுங்கா உண்மையா பதில் சொல்லு என்றான் சொல்லு ஆரியன் நம்ம என்னைக்கு போய் சொல்லியிருக்கோம் என்று சீரியஸாக காமெடி செய்து கொண்டிருந்த சித்தார்த்தை முறைத்த ஆரியன் நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன் நீ சரியா தப்பான்னு சொல்லுடா நேத்து காரக்குடியில நான் பூர்ணா கிட்ட நடந்துகிட்டதுல என்ன தப்பு இருக்கு நீ சொல்லு அத பத்தி உன்னோட ஒப்பீனியன் சொல்லு இல்லனா என் மண்ட வெடிச்சிரும் என்றான் சித்தார்த்து கவனித்துக் கொண்டே ஏன் என்னாச்சு எதுக்கு இப்படி பேசுற உனக்கும் பூர்ணாவுக்கும் நடுவுல எனக்கு தெரியாம என்ன நடந்துச்சு என்று எதுவும் தெரியாதவன் போல கேட்டான் சித்தார்த் அதர்வா ஏற்கனவே பூர்ணாவுக்கும் ஆரியனுக்கும் நடந்த விஷயத்தை சித்தார்த்திடம் சொல்லியிருந்தான் மின்மினி அதை தவறாக புரிந்து கொண்டதையும் சொல்லி சித்தனா நான் ஆரியனாவ அன்னைக்கு தப்பா புரிஞ்சுகிட்டேன் உண்மையில தப்பு பூர்ணா தான் நான் இப்பதான் அவளோட நிஜமான சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன காப்பத்த போய் ஆரியன் இப்ப கெட்ட பேர் வாங்கிட்டாரு நீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராம பாத்துக்கங்க என்னால மின்மினி கிட்ட பேச முடியல நான் சொல்லப்போனா அவ என்ன கண்ணாலேயே பேசாம போயிருன்னு மிரட்டி விட்டுட்டா நீங்க தான் என்ன நடந்துச்சுன்னு மின்மினிக்கு புரிய வைக்கணும் இன்று சித்தார்த்திடம் ஊருக்கு கிளம்பும்போது பொறுப்பை ஒப்படைத்து விட்டான் அதர்வா சித்தார்த் தனக்கு எதுவும் தெரியாது என்பதை போல சொல்லவும் ஆரியன் சாய்ந்தபடி என்னால முடியலடா சாமி நடந்த உனக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணாத என்றான் சித்தார்த் அங்கிருந்த ஜக்கில் இருந்த நீரை எடுத்து கிளாஸில் ஊற்றியபடி இந்த இத குடி என்று அவன் அருகில் அமர்ந்தான் ஆரியன் அதை ஒரே மூச்சில் குடித்தான் என்றபடி சிகரெட்டை பற்றி வைத்த சித்தார்த் அதை ஆரியனிடம் கொடுத்தான் ஆரியன் கைகளில் சிகரெட் புகைந்தது என காம் டவுன் பண்றதெல்லாம் இருக்கட்டும் சார் சொல்லு நான் பூர்ணாவா காட்டி கொடுக்க நினைச்சது தப்பா என்று கேட்டான் சித்தார்த்த தலையை இடதும் வலுதுமாக ஆட்டினான் கண்டிப்பா இல்ல ஜியூட் அதர்வா வாழ்க்கைய நீ தான் காப்பாத்திருக்க நீ மட்டும் அந்த ரிஸ்க் எடுக்காம போயிருந்தா அதர்வா இன்னமும் பூர்ணாவ பத்தினி தெய்வம்னு பூஜை பண்ணிக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ண தயாராயிருப்பான் நல்ல வேலை நீ அவனோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகாம காப்பாத்திட்ட என்றான் ஆரியன் சித்தார்த்தை பார்த்து இல்லடா நான் அதை பண்ணிருக்க கூடாது என்கிட்ட தப்பு இருக்கு என்றான் சித்தார்த்த ஆரியனை பார்த்து உன் கண்ட்ரோல்ல இருக்கிற சில விஷயங்களை நீ தான் செஞ்சாகணும் ஆரியன் பூர்ணா உன்கிட்ட பப்ளிக்கா பிளோட் பண்ணியும் நீ இதை செய்யாம இருந்திருந்தா தப்பு ஓ மேலதான் முடிஞ்சிருக்கும் அதர்வா கூட என்கிட்ட இதைத்தான் சொன்னான் என்றான் ஆரியன் இன்னமும் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் நான் பூர்ணாவை காட்டி கொடுக்க நினைச்சது தப்புன்னு சொல்ல வரல அதை நானே இறங்கி செஞ்சிருக்க வேணாமோன்னு சொல்ல வரேன் அதரவாவ பூர்ணா கிட்ட இருந்து காப்பாத்த நான் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் தேவையில்லாம நானே டைரக்டா இறங்கி கொஞ்சம் சீப்பா பிஹேவ் பண்ணிட்டேன் இன்று மெல்லிய குரலில் சொன்னான் ஆரியன் அதை கேட்ட சித்தார்த் ஆரியனை பார்த்து நீயா இதெல்லாம் பேசுற எதை பத்தியும் பயப்படாம எல்லா ரிஸ்க்கும் எடுத்து மத்தவங்க தப்ப வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நீயா இப்படி பேசுற பூர்ணாக்கும் உனக்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்னு மனசாட்சிக்கு தெரியும்ல ஆரியன் பின்னையே இதெல்லாம் பேசுற எப்ப இருந்த நீ இப்படியெல்லாம் தத்துவார்த்தமா பேச ஆரம்பிச்ச ப்ரோ என்று கேட்டான் சித்தார்த் ஆரியன் எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்ததுதான் என்று விரக்தியாக சிகரெட்டை ஊதினான் ஓ நடந்ததுல மின்மினி உன்ன தப்பா நினைச்சிட்டாளா தங்கச்சி சின்ன பொண்ணா ஆரியா உட்கார வச்சு பேசி புரியவை எல்லாம் சரியாயிடும் உனக்கு நடக்காத பிரச்சனையா நீயும் மின்மினிங்க ஒன்னு சேரணும் முடிவு பண்ணும் போதெல்லாம் நிமிஷா ஷாலினி ஜார்ஜினா மோனலிசான்னு ஒவ்வொரு பொண்ணா வந்து போனாங்க அதையெல்லாம் சமாளிச்சு தாண்டினவன் தான நீ இது சாதாரண விஷயம் சரி பண்ணிடலாம் மினி உன்கிட்ட கோவமா இருக்காளா நான் தங்கச்சிக்கிட்டதை பத்தி பேசி புரிய வைக்கிறேன் இதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு இதுக்கு போய் கோவப்பட்டு லேப்டாப் ஒடுத்து சீன் போட்டுட்டு பாரு என்றான் ஆரியன் சித்தார்த்தை அணைத்துக்கொண்டு நீ மட்டும் இல்லனா எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸுக்கு நான் என்னைக்கும் அட்ரஸ் இல்லாம போயிருப்பண்டா என்று சொன்னான் சித்தார்த்துடன் பேசிய பிறகு அவன் மனம் கொஞ்சம் லேசாக இருந்தது மின்மினியிடம் பேசி இந்த விஷயத்தை சரி செய்து விடலாம் என்று நம்பிக்கை பிறந்தது சித்தார்த் அதன் பின்பு கொஞ்ச நேரம் ஆரியனிடம் அலுவலக விஷயமாக பேச ஆரம்பித்தான் இருவரும் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கும் போது ஆரியனுடைய போன் விடாமல் அடிக்க ஆரம்பித்தது ஆரியன் போனை எடுத்து காதல் வைத்தான் எதிர்முனையில் ஏதோ சொல்ல சொல்ல முகம் மாறினான் சித்தார்த் ஆரியனின் முகத்தையே பார்த்து கொண்டு சைகையில் யார் என கேட்டான் ஆரியன் அதை கவனிக்காமல் பல்லை கடித்தபடி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே வேலை செய்யாதா இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் என்ன மிக்சர் சாப்பிட்டு இருந்தியா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அவ்வளவு அசால்ட்டா சொல்ற உன் கேர்லெஸ்னஸ்க்கு நான் பலியாகணுமா அங்கேயே இரு இப்ப நான் வந்து உன்ன கவனிச்சுக்கிறேன் அதன் பின் போனை கட் செய்த அவசரமாக கிளம்பினான் சித்தார்த் அவனை தடுத்து என்னடா ஆச்சு யாரு எதுக்கு டென்ஷன் ஆகுற என்று கேட்டான் தான் மின்மினி காலேஜுக்குள்ள கிளாஸுக்குள்ள புகுந்து யாரோ ரெண்டு பேரும் அவளை கடத்திட்டாங்களாம் சூரஜ் ஆளுங்க கொஞ்ச தூரம் முடியல என்னதும் எனக்கு கூப்பிட்டு சொல்றான் நான் கூட என் போன அவ எடுக்காம வீம்புக்கு கட் பண்றாளோன்னு நினைச்சேன் ஆனா மின்மினி போனை டிஸ்கனெக்ட் பண்ணினது வேற யாரும் நினைக்கிறேன் உண்மையிலேயே அவ சிக்கல் இருக்காடா ப்ரெக்னெண்ட்டா வேற இருக்கா எனக்கு பயமா இருக்கு சுதார் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன்னு நிம்மதியா இருந்தேன் நேற்று காரைக்குடியில கல்யாணத்துல அந்த நவனையத்தை பார்த்தேன்டா அவன்தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன் என்றுபடி காரில் ஏறினான் ஆரியன் சுதார்த்தவனை தடுத்து சாவியை கொடு நான் ஓடுறேன் என்றபடி இருவரும் காரில் மின்மினி காலேஜை நோக்கி பறந்தார்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் பல சம்பிரதாயங்களை முடித்த அர்ச்சனாவும் அகிலனும் பிரதாப் மற்றும் தாத்தாவை அழைத்து கொண்டு ஊர்காரர்களிடம் விடை பெற்றபடி மீண்டும் மதுரை விமான நிலையம் வந்தனர் விமானம் சென்னைக்கு புறப்பட்ட பத்தாவது நிமிஷத்திலிருந்தே மயங்க் நிலை கொள்ளாமல் தவித்தான் மூன்றாவது முறையாக சீட் பெல்ட்டை கழிச்சு விட்டு அவன் எழுந்தான் அப்போது தாத்தா அவனை பார்த்து இப்ப என்னடா சும்மா சும்மா எந்திரிச்சு எங்க போற என்று கேட்டார் மயங்க் தாத்தாவை பார்த்து கண் செமிட்டியபடி தாத்தூ எனக்கு பாத்ரூம் வருது ஓசி ஜூஸ் நிறைய குடிச்சிட்டம் போல என்றபடி பாத்ரூமை நோக்கி போனான் தாத்தாவோ போடா போ நேச்சர் காலா இல்ல நேசத்தோட காலான்னு எனக்கு தெரியாது பாரு என்று குறும்பாக சொன்னபடி கண்களை மூடினார் மயங்க் இப்போது தலையை குனிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி பாத்ரூமுக்கு போனான் விஷயம் என்னவென்றால் தாரிகா அர்ச்சனாவோடு போய் அமர்ந்து கொண்டதும் மயங்க் பதட்டப்பட ஆரம்பித்தான் முதல் நாளிலிருந்து இருவரும் பேசிக்கொள்ளவில்லை சண்டை கூட போடாமல் தாரிகா மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தாள் தாரிகா ஊரில் இருந்து கிளம்பும் போதிலிருந்தே வேண்டுமென்றே மயங்கை அவாய்ட் செய்து கொண்டிருந்தாள் காரில் அர்ச்சனா அருகில் அமர்ந்து கொண்டாள் விமானத்தின் காத்திருப்ப நேரத்திலும் அர்ச்சனாவோடுதான் இருந்தாள் இப்போது விமானத்திலும் என்றபடி மயங்கை விட்டுவிட்டு அர்ச்சனா அருகில் அமர்ந்திருந்தாள் பாத்ரூமில் இருந்து திரும்பிய மயங்க் ஓரக்கண்ணால் தாரிகாவை பார்த்தான் அர்ச்சனாவுக்கும் மயங்கின் பதட்டங்கள் புரிந்திருந்தாலும் கண்டுகொள்ளாமல் அகிலனுடன் பேசிக் கொண்டு வந்தார் தாரிகா அர்ச்சனாவின் தோளில் தலை வைத்து தூங்க ஆரம்பித்திருந்தாள் அதைப் பார்த்ததும் மயங்கின் முகத்தில் புன்முறுவல் அரும்பியது சரியான தூங்கு என்று சிரித்தான் தாரிகா பயணம் என்றால் தூங்கி விடுவாள் என்று மயங்க் புரிந்து கொண்டான் வண்டி ஏறி அமர்ந்த ஐந்தாவது நிமிடத்தில் அவள் தூங்க ஆரம்பிப்பது வழக்கம் என்பதை மயங்க் புரிந்து கொண்டான் மயங்க் வந்து அவன் இடத்தில் அமர்ந்ததும் தாத்தா அவனை பார்த்து பறக்காதடா உன் பொண்டாட்டி என்ன பட்டாம் ஏரோப்ளேன் ஜன்னல் வழியா பறந்தா போக போறா கம்முன்னு உக்கார் கொஞ்ச நேரத்துல சென்னை அடுத்த ஒரு மணி நேரத்துல வீட்டுக்கு போனதும் கிண்டல் செய்தார் மயங்க் தாத்தாவின் கிண்டலை பொறுத்து கொள்ள முடியாமல் கண்களை மூடினான் தாரிகா அவனை அலட்சியப்படுத்தினால் அவனால் ஏன் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று மயங்கால் புரிந்து கொள்ள முடியவில்லை இத்தனைக்கும் மோனிஷாவை நேசிக்க ஆரம்பித்து ஏறக்குரிய இரண்டு வருடம் ஆகியிருந்தது மோனிஷா மீது ஒருதலை காதல் அதன் பின் காதல் என கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவை அவன் வளர்த்து இருந்தான் மோனிஷா கோபப்பட்டால் அளவிற்கு பதட்டம் எல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தால் போதும் சரியாகி விடுவாள் ஆனால் இந்த தாரிகா கோபப்படுவதற்கு தான் ஏன் பதட்டமாகிறோம் எனக்கும் அவளுக்கும் ஒரு பரிச்சயமும் இல்லை வேண்டா வெறுப்பாக தாலி கட்டி ஒரு வாரம்தான் ஆகிறது ஆனாலும் அவள் தன்னை ஏன் இவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்கிறாள் என்று மயங்க் யோசிக்க ஆரம்பித்தான் சென்னை சோழவரம் பழைய ரேஸ் கோர்ட் சாலை ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பழைய பில்டிங்கில் நவனீத் மோனலிசாவை கண்டபடி எகிரி கொண்டிருந்தான் மோனலிசா அதான உன் பேரு நீயோ நானும் தான் ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி அந்த தான் இல்லைங்கள ஆனா அதுக்காக என்னோட மின்மினிய நீ கொல்லணும்னு எப்படி நினைக்கலாம் என்று கேட்டான் மோனலிசா அவனை பார்த்து நவனீத் என்னை என் வேலைய பண்ண விடு ஆரியனுக்கு வம்சம் தழைக்க தழைக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் வந்திருக்கு மின்மினி வயித்துல இருக்கிற குழந்தைய கொல்றது என் டாஸ்க் நான் அத தான் செய்யப் போறேன் அபாஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேனா மெனிக்கு மின்மினிய நீ கல்யாணம் பண்ணு இல்ல என்ன கருமத்த வேணாலும் பண்ணு இப்ப என் வேலையை செய்ய விடு என்று பதிலுக்கு எகிரினாள் நவனீத் மோனலிசாவை முறைத்துப் பார்த்துவிட்டு வயிற்றில் கை வைத்து வலியால் துடித்தபடி கிடந்த மின்மினியை கவலையோடு பார்த்தான் மோனலிசா அவன் தோளில் கை போட்டு இந்த பொண்ணு உனக்குதான் நவநீத் ஆனா அவ வயிற்றுல வளர குழந்த எனக்கானது என் வேலையை செய்ய விடு என்றாள் நவநீத் பார்த்து கொண்டே அவ குழந்தைய சித்திரவதை பண்ணி அடிச்சு கொல்லணுமா நான் ஒரு டாக்டர் வர சொல்றேன் அபார்ட் பண்ண சொல்லாம் நீ அவளை அடிக்கிறத பார்த்தா எனக்கு அவ செத்துருவான்னு தோணுது என்று நவநீத் தன்னுடைய போனை சுவிச் ஆன் செய்ய போனான் அப்போது மோனலிசா உனக்கு என்ன மூளை மொழங்கி போச்சா நீ போன் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் ஆரிய நம்மள ட்ரேஸ் பண்ணிடுவான் நமக்கு இப்போ டாக்டர்லாம் மேண்டியதில்ல டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வர ஆள் அனுப்பிருக்கேன் அவ வயிற்றுல நாலஞ்சு குத்து விட்ருக்க எப்படியும் கரு கலஞ்சிரும் என்றாள் அவர்கள் இருவரும் பேசுவதை வலியோடு கேட்டுக்கொண்டிருந்த மின்மினி என் குழந்தை எனக்கு வேணும் என்ன ஒண்ணும் பண்ணிடாது என்று கதற ஆரம்பித்தாள் அப்போது மின்மினிக்கு வயிறு மிகவும் வலிக்க ஆரம்பித்திருந்தது அப்போது மோனலிசா தன் காலால் அவள் வயிற்றில் மிகவும் பலமாக உதைத்தாள் மின்மினி சுருண்டு படுத்து மயக்கமானாள் மோனலிசாவும் நவனைத்தும் சிகரெட்டை பற்ற வைத்து புகைத்து கொண்டே வாசலை நோக்கி நடந்தார்கள் உன்னோட உலக மகா பேரழகி மயங்கிட்டா இனிமே எல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிரும் நடக்க வேண்டியது நடந்த முடிஞ்சதோ நீ அவளை தூக்கிட்டு ஸ்ரீலங்காக்கு போயிடு ஆரியனால கண்டுபிடிக்க முடியாது என்றாள் நவனித் மோனலிசாவை பார்த்து சிரித்தபடி நீ கூட அழகாதான் இருக்க மோனா ஆனா என் மின்மினி மாதிரி கும்பிடுற அழகு இல்ல கூப்பிடுற அழகு என்றான் மோனா அவனை பார்த்து முறைத்தாள் மயக்கம் தெளிந்த மின்மினி நவனீத்தும் மோனாவும் பிஸியாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் காலேஜிற்குள் நாட் அலவுட் என்பதால் உடைக்குள் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய போனை எடுத்தாள் சிரமப்பட்டு போனை திறந்தவள் எமர்ஜென்சியில் முதலில் இருக்கும் ஆரியனுக்கு கால் செய்தாள் அப்போது நவனீத் மோனலேசாவை தீவிரமாக முத்தமிட்டபடி அவள் ஆடைகளை நீக்க ஆரம்பித்திருந்தான் ஆரியனும் சித்தார்த்தும் காரில் காலேஜ் நோக்கி பறந்து கொண்டிருந்தார்கள் மின்மினியை யாரோ கடத்தி போயிருக்கிறார்கள் என்றதும் ஆரியன் உறைந்து போயிருந்தான் எல்லோருக்கும் போன் செய்து ரகசியமாக இதை விசாரிக்க சொன்னான் ஆரியனுக்கு நவனை மீது சந்தேகம் இருந்தது ஆனால் அவனுடைய ஆஃப் என்பதால் அவன் செய்ய முடியாமல் ஹேக்கர்ஸ் கைவிருத்து விட்டார்கள் சித்தார்த் காரை ஓட்டிக் கொண்டிருக்க ஆரியனுடைய போனில் அழைப்பு வந்தது ஆரியன் அதை யாரென்னு பார்க்க அது மின்மினியின் நம்பர் என்பது புரிந்ததும் வேகமாக போனை எடுத்ததும் மினி என்னாச்சு எங்கிருக்க என்று கேட்டான் ஆனால் மின்மினி திறந்தால் மாட்டிக்கொள்வாள் என்பதால் எதுவும் பேசாமல் அமைதியாக அப்படியே சுருண்டு படுத்திருந்தாள் ஆரியன் மறுமுனையில் மின்மினி ஆரிய ஓகே எங்க இருக்க என்று கேட்டுக்கொண்டிருந்தவன் கொஞ்ச நேரம் கழித்து அவள் பேசினால் மாட்டிக்கொள்வாள் என்பதால் போனை மட்டும் ஆன் செய்து வைத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் சித்தார்த் காரை ஆட்டோ மோடில் போட்டுவிட்டு ஹேக்கர்களிடம் மின்மினி போனை ட்ரேஸ் செய்யச் சொன்னான் ஆரியன் பொறுமையாக போனின் மறுமுனையில் ஏதேனும் குரல்கள் கேட்கிறதா என்று கவனிக்க ஆரம்பித்தான் அப்போது மோனலிசாவின் குரல் மிக மெல்லியதாக கேட்டது நவ்னி நான் சொல்றது முழுசா கேளு என் வேலையை நான் முடிச்சாகணும் என்னை விடு மின்மினி குழந்தைய நான் கொன்னாகணும் என்ன நீ ஸ்பாயில் பண்றதால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல நானே இல்லைனாலும் மின்மினி குழந்தை உயிரோடு இருக்க கூடாது அதுக்கான வேலைய என் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க இன்று மோனலிசா முனங்கிக் கொண்டிருந்தாள் நவனித் எதுவும் பேசாமல் அவன் வேலையில் கவனமாக இருந்தான் அதை கேட்ட ஆரியன் மொத்தமாய் நடுங்கிப் போனான் சித்தார்த் ஆரியனை காம் டவுன் செய்தபடி திருடா ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு என்றபடி வண்டியை ஓரம் ஓரங்கட்டினான் மோனலிசாவோட பாஸ் யாரு அதான் அந்த ஜானத்தன் திருந்திட்டானே அப்பறம் வேற யாரா இருப்பாங்க என்று யோசிக்க ஆரம்பித்தான் சித்தார்த் ஆரியன் எதுவும் பேசாமல் ஹெட்செட் போட்டு அங்கே நடப்பதை கேட்க ஆரம்பித்தான் கொஞ்ச நேரத்தில் குரல்கள் நின்று போக சட்டென அந்த கால் டிஸ்கனெக்ட் செய்யப்பட்டது தான் மீண்டும் அழைத்தால் மினிக்கு ஆபத்து என்பதால் ஆர்யன் பல்லை கடித்துக் கொண்டு காத்திருந்தான் இன்னொரு பக்கம் மோனலிசாவும் நவனித்தும் தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்த மின்மினி போனை டிஸ்கனெக்ட் செய்து மயக்கத்தில் இருப்பவள் போல் நடிக்க ஆரம்பித்தாள் மயங்கி இருந்தால் மோனலிசா தன்னை அடிக்காமல் இருப்பாள் என்று நினைத்தாள் மின்மினி நவனித் மோனலிசாவை அணைத்துக் உள்ளே வந்தான் அதற்குள் அவர்களுடைய ஆள் டேப்லெட்ஸ் வாங்கிக் கொண்டு வந்திருந்தான் மோனலிசா நவனித்தை முத்தமிட அனுமதிக்காமல் அவ வாயில் அந்த டேப்லெட்ஸை போட்டு தனியை ஊத்துங்க என்று கத்தினாள் நவனீத் மோனலிசாவை மறுபடியும் ஆசை தீராமல் பார்த்தான் இல்ல எனக்கு பத்தல மறுபடியும் எனக்கு நீ வேணும் என்றான் அதற்கு மோனலிசா அலட்சியமாக நவனீத்தை பார்த்துக்கொண்டே நீ என்ன வேணா பண்ணு ஆனா சீக்கிரம் பண்ணு எனக்கு மின்மினிக்கு அபார்ஷன் பண்ணியாகணும் லேட் பண்ண பண்ண நமக்கு ரிஸ்க் அதிகம் இந்நேரம் நாம இவளை கடத்திட்டோம்னு ஆரியனுக்கு தகவல் போயிருக்கும் நம்ம இடத்தை கண்டுபிடிச்ச ஆரியன் வந்துட்டானா என்ன உயிரோட விடமாட்டான் என்றாள் அதை கேட்ட நவனீத் மோனா நீ டென்ஷன் ஆகாதேன்னு சொல்றேன்ல அவள நான் என்னோட கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் அவளோட குழந்தைய அபாஷன் பண்ணிடுறேன் என்று மின்மினியை பார்த்து கொண்டே சொன்னான் நவனேத் அதை கேட்ட மோனலிசா சிரித்து கொண்டே இத நீ செய்ய நான் ஒத்துக்கவே நினைக்கிறியா இவ வயத்துக்குள்ள இருக்கிற குழந்தை கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தக்கார குழந்தை அத நானே என் கையால கொண்டு அந்த ப்ரூஃபோட நான் என் பாஸ் கிட்ட ஆகணும் அதனால அவளை அபாஷன் பண்ணாம நீ உன் கூட கூட்டிட்டு போறேங்கிற பேச்சுக்கு இடமில்ல நவனீத் என்றாள் அதுவரை அவளை முத்தமிட்டு கொண்டிருந்த நவநீத் இப்போது அவளை இருக்கி கொண்டு சரியோ இஷ்டம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவளை என் கூட கூப்பிட்டு போய்க்கிறேன் பட் அதுக்கு முன்னால ஐ நீட் ஒன்ஸ் மோர் என்றான் ஆரியன் மறுமுனையில் கோபத்தில் கொந்தளித்தான் அது அந்த மோனலிசாவோட குரல் தான் அவ எப்படி இங்க வந்தான்னு எனக்கு புரியல காந்தி மதியத்தை அவளை ஏதோ ட்ராக் பண்ணிட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஆள் என் காந்திமதி மதியத்தை தான் எனக்கு அவங்க மேலதான் இருக்கு என்றான் அதற்குள் ஹேக்கர்ஸ் இருக்கும் நம்பருக்கு அனுப்பி வைத்தார்கள் பார்த்ததும் பதட்டமான ஆரியன் பின் காரை விட்டு இறங்கி டிரைவர் சீட்டில் இருந்த சித்தார்த்தை நகர சொல்லிவிட்டு தான் காரை ஓட்ட ஆரம்பித்தான் சித்தார்த் பதட்டமாக சீட் பெல்ட் போட்டபடி பாத்துடா ஓவர் ஸ்பீட்ல போற என்று ஆரியனை எச்சரித்தான் ஆரியன் கோபம் அடங்காமல் ஆக்சிலேட்டரை அழுத்தியபடி எனக்கு தெரியலடா சித் மின்மினிக்கோ என் குழந்தைக்கோ ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நான் போய் அவங்களை காப்பாத்தி ஆகணும் என்றான் மட்டும் உண்மடா என் அப்பா அம்மா சாவுக்கு காரணமா இருந்த அந்த காந்திமதியோட ரத்தத்தை பார்க்காம என் கை ஓயாது என்ற ஆரியனை சித்தார்த் அதிர்ச்சியோடு பார்க்க ஆரம்பித்தான் வீட்டில் இருக்கும் யாருக்கும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று சூரஜிற்கு கட்டளையிட்ட சித்தார்த் ஆரியனோடு காரில் பயணித்தபடி வேறு சிலருக்கு போன் செய்ய ஆரம்பித்தான் ஆரியன் மனம் அந்த காரை போல அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்தது மின்மினி டிஸ்கனெக்ட் செய்யும் போது அடிபட்டு கொஞ்ச நேரம் கழித்து நவனித்து மோனலிசாவும் மின்மினி இருக்கும் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள் அதே நேரம் மின்மினி மோனலிசா தன்னை நோக்கி வருவதை பார்த்து மயக்கத்தில் இருப்பவள் போல தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாள் அவள் மயங்கி கிடந்ததால் மாத்திரைகளை அவள் வாயில் போட முடியாமல் அடியால் யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது மோனலிசா சந்தேகமாகப் பார்த்துக்கொண்டே மின்மினியை நெருங்கி காலால் அவள் முகத்தை திருப்பினாள் அதை பார்த்த நவினீத் இஸ் இஸ் அவ என் ஏஞ்சல் அவள சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண பேபி என்றான் அந்த நேரம் பார்த்து மோனலிசாவின் ஃபோன் ஒலிக்க ஆரம்பித்தது மோனா தன்னுடைய ஆட்களை வெளியே இருக்கச் சொல்லி சைகை காட்டிவிட்டு ஃபோனை அட்டன் செய்தாள் மறுமுனையில் எங்க அந்த மேனாமினிக்கே என்று கேட்டது ஆரியனின் அத்தை காந்திமதியே தான் மேம் அவ எங்கூட தான் இருக்கா தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அடிச்ச அடியில மயங்கிட்டா கொஞ்ச நேரத்துல விஷயத்தை முடிச்சிட்டு நேரம் அமைதியா இருந்த காந்திமதி சரி நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆரியன் அந்த இடத்த கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள அவளை இங்க கூட்டிட்டு வந்துரு என்றாள் அப்போது மோனா நவநீத்தை பார்த்து புன்னகைத்தபடி அவளை நவநீத் வேணும்னு கேக்குற மேடம் நமக்கு தேவை அவ குழந்தை தானே நான் அதை கொண்ணு அந்த பிண்டத்தை கொண்டு வரேன்

நான் என் பாஸ் கிட்ட திட்டு வாங்க வேண்டி வந்துருச்சு இவளை பத்தி இனிமே பேசாத நான் அந்த காந்திமதி கிட்ட தவிக்க காரணமே இவதான் மின்மினி வயிற்றில் மீண்டும் ஒரு முறை மின்மினி வலி தாங்காமல் அலறினாள் அம்மா என்னால முடியல என்னை என் குழந்தையும் விட்டுருங்க ஆரியனை விட்டுட்டு போயிடுற எனக்கு அவங்க சொத்தும் வேணாம் சுகமும் வேணாம் எனக்கு என்னோட குழந்தை உயிரோட வேணும் வயிற்த்தை பிடித்துக் கொண்டு அழுதாள் மின்மினி மின்மினி வலியால் துடித்தபடி மோனலிசா கால்கள் தன் வயிற்றில் படாதவாறு பார்த்து கொண்டாள் என்ன விற்று மோனலிசா எனக்கு ஆரியனும் வேணா அவங்க விட்டு சொத்து சுகமும் வேணா நான் பட்ட வரைக்கும் போதும் நான் ஆரியனை விட்டு விலகிடுற என்னையும் என் குழந்தையும் விற்று என்று கதறினாள் மின்மினி அதை பார்த்த மோனலிசா சிரித்து கொண்டே ஓ என்னசுன்னு டிராமாலாம் என்கிட்ட காட்டாத மென்மினி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒன்ன நம்ப நான் என்ன முட்டாளா உன்ன உள்ளங்கையில வச்சு தாங்குற ஆரியன விட்டுட்டு நீ போக போறியா அதுவும் அத்தனை கோடி சொத்தையும் விட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் அத நம்ப நான் ஒன்ன உன் முட்டாள் புருஷ ஆரிய நிலை மென்மினி என்றாள் மென்மினிக்கு கண்ணீர் வந்தது உண்மையிலேயே அவள் மிகவும் மனம் வெறுத்துத்தான் போயிருந்தாள் அந்த நிமிடம் அவளுக்கு அவளுடைய குழந்தையை காப்பாற்றினால் போதும் என்றுதான் இருந்தது இல்ல என்ன கஷ்டப்படுத்தாத நீ என்ன சொல்றியோ அத நான் செய்யற எங்க போக சொல்றியோ போயிடுற என் குழந்தைய மட்டும் ஒன்னும் பண்ணிடாத என்று வலியோடு முனங்கினாள் மின்மினி மோனா எப்போது உக்கிரமாக இருந்தாள் என் வேலை உன் குழந்தைய அழிக்கிறது தான் தர இந்த மாத்திரையை போட்டு தண்ணிய குடி என்றாள் மின்மினி கீழே கிடந்தபடி சுற்றி அருகில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடினாள் எதுவும் இல்லை கொஞ்ச தூரத்தில் சிமெண்ட் நிரப்பி கட்டிடம் கட்ட ஏதுவாக நீர் ஊற்றி வைக்கப்பட்ட இடம் இருந்தது பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் மின்மினி அந்த அடியாள் அருகில் வர வர பின்னாடியே நகர்ந்து அந்த சிமெண்ட் கரைசலை நோக்கி போனாள் சரி நீ சொல்றபடி நான் மாத்திரையை சாப்பிடுற அதுக்கப்புறம் என்ன விட்டுடுவியா எனக்கு ஆரியன் கூட இருக்க பிடிக்கல நான் எங்கேயாவது போயிடுற என்றாள் அதைக் கேட்ட நவநீத் ஆனந்தமாய் புன்னகைதான் எனக்கு தெரியும் மின்மினி அவன் உன்ன சந்தோஷமா வச்சிருந்திருக்க மாட்டான் அவங்க வீட்டு உன்ன யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான் நீ ஏன் ஏன் வேற போற கூட நான் மாதிரி வீட்டுல என்றான் அதன் பின் அந்த அடியாளிடமிருந்து மாத்திரைகளை வாங்கிய ரவனீத் அதை எடுத்துக்கொண்டு மின்மினி அருகே வந்தான் இப்பதான் நீ மெச்சோட பிஹேவ் பண்ற மின்மினி அவங்களுக்கு தேவை ஆரியனோட குழந்தைதான் நீ இந்த பில்ச சாப்பிடு கொஞ்ச நேரத்துல உனக்கு அபாட் ஆயிடும் நான் அதுக்கப்புறம் உன்ன ஸ்பெஷல் டாக்டர்ஸை வர வச்சு பாத்துக்கறேன் ஆரியனே உனக்கு வேணாம்னு நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவன் குழந்தையை மட்டும் எதுக்கு சொந்துகிட்டு அழிச்சிரு இந்தா இந்த டேப்லெட்ஸ போட்டு முழுங்கி உன்னோட குழந்தைய இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தலை தலைமுழ்கிரு என்றான் மோனா எரிச்சலோட இந்த காதல் டிராமாவை பார்த்து கொண்டிருந்து விட்டு நவ்னீத் நீ ரொம்ப சினிமா பாக்குறேன்னு நினைக்கிறேன் முதல்ல மாத்திரையை கொடு அப்புறமா அடுத்ததை பிளான் பண்ணலாம் என்றாள் நவ்நீத் மாத்திரையை கொடுத்து தண்ணீர் பாட்டிலை அவள் வாயில் ஊற்ற தயாராயிருந்தான் புன்னகைத்து கொண்டே வாங்கினாள் நவனீத் காதல் என்று அர்த்தம் கற்பித்துக் கொண்டான் அந்த மாத்திரைகள் எல்லாவற்றையும் பிரித்து உள்ளங்கையில் மின்மினி வைத்துக் கொண்டு ஒரு நிமிடம் கண்களை மூடினாள் நவனீத் புன்னகையோடு திரும்பி மோனலிசாவை பார்த்தான் பாத்தியா பேப் என் டார்லிங் நான் சொன்னதும் உடனே டேப்லெட்ஸ் போட சரி நோத்துக்கிட்டா நீ தான் தேவையே இல்லாம அவளை காயப்படுத்திட்ட என்றான் அந்த ஒரு நொடி மின்மினிக்கு போதுமானதாக இருந்தது கையில் இருந்த எல்லா மாத்திரைகளையும் அருகில் இருந்த சிமெண்ட் கலவைக்குள் போட்டாள் அதை பார்த்த மோனலிசா முகம் மாறினாள் நவநீத்தை பலம் கொண்ட மட்டும் அவன் ஆணுறுப்பை நோக்கி குறிவைத்து வைத்து அருகில் இருந்த மம்பட்டியால் தாக்கினாள் மின்மினி அந்த தாக்குதலை எதிர்பார்க்காத நவனீத் சுருண்டு கீழே அமர்ந்தான் உனக்கு எவ்வளவு திமிரு அந்த காந்திமதி கிட்ட நான் சிக்காம இருந்திருந்தா உன உனக்குண்ணு போட்டிருப்பேன் அந்த ஆரியனை சுட தெரிஞ்ச எனக்கு சுட தெரியாதா இரு உன்ன காந்திமதி கிட்ட கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீறி கீறி சாப்பிடுகிறேன் என்றபடி மோனலிசா கோபமாய் மின்மினியை நோக்கி வேகமாக வந்தாள் அப்போது அங்கே கார்கள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது மோனலிசா கொஞ்ச நேரம் குழம்பி போய் நின்றாள் ஒருவேளை காந்திமதி வந்து விட்டாரோ என்று அவள் நினைக்கையில் இருபதற்கும் மேற்பட்ட பாடி கார்டுகள் அந்த இடத்தை சூழ்ந்தனர் மின்மினிக்கு தாகத்தால் தொண்டை வறண்டு கொண்டிருந்தது இருந்த சக்தியை திரட்டி நவனித்தை அடித்திருந்ததால் மின்மினி மயங்கி கீழே விழுந்தாள் பாடி கார்ட்ஸ் தன்னை சூழ்ந்து நின்றதும் மோனலிசா திகைத்து போய் அவர்கள் யார் என பார்க்க அப்போது ஒரு புயலை போல வேகமாக உள்ளே ஆர்யனை பார்த்ததும் மோனலிசாவின் ஓட ஆரம்பிக்க ஆரியன் உள்ளே வந்ததும் அவன் கண்கள் முதலில் மின்மினியை தான் தேட ஆரம்பித்தது மின்மினி கீழே கிடந்தாள் ஆரியனை பார்த்த நவனீத் எழுந்து ஓட முயற்சித்தான் சித்தார்த் அடியாட்களிடம் கண் காட்ட அவர்கள் மோனலிசாவை துரத்தி பிடித்தனர் ஆரியன் தவனியத்தை நோக்கி ஆத்திரமாக பாய்ந்தான் சூரிய ஜதற்குள் உள்ளே வந்திருந்தான் நவனீதை ஆரியனிடம் இருந்து பிரித்து தானே அடிக்க ஆரம்பித்தான் ஆரியனின் பார்வை மோனலிசாவிடம் சென்றது வேகமாக அவளிடம் சென்றவன் உன்ன ஒரு பொண்ணாச்சே நினைச்சு மன்னிச்சு விட்ட ஆனா நீ ஒரு ஆம்பள கூட பண்ண துணியாத வேலைய பண்ண ஆரம்பிச்சிட்டல ஒரு குழந்தைய அது வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே நீ கொல்லணும்னு நீ யோசிக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய ராட்சசையா இருப்ப அதுவும் ஏன் குழந்தைய கொல்ல நீ வைஃப் மேல கை வச்ச என்றபடி அவளை மாறாக அரைந்தான் மற்ற ஆட்கள் உதவியோடு நவனித்தை அடித்து காரில் ஏற்றினான் சித்தார்த் ஆரியனிடம் நீ மின்மினி போய் பாரு அவளை கார்ல படுக்கவே நாம ஹாஸ்பிட்டல் போனும் என்றான் சித்தார்த் மோனலிசாப்பை கையாள ஆரம்பிக்க ஏற்கனவே ஆரியன் அரைந்ததில் மோனலிசா வாயில் ரத்தம் வழிந்திருந்தது என் தங்கச்சிய சித்திரவதை பண்ண ஒன்னு ஆரஞ்சா மட்டும் போதாது என்றபடி மோனலிசாவின் கையை மலாரென முறித்தான் மோனலிசா வலியில் அலறினாள் அதற்குள் ஆரியன் மின்மினியை தூக்கினான் மினி மினி உனக்கு ஒண்ணும் இல்லமா நான் வந்துட்டேன் இப்ப பத்து நிமிஷத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்றபடி அவளை ஏந்த மின்மினி அரை மயக்கத்தில் என் குழந்தை எனக்கு வேணும் ஆரியன் உங்க காசோ பணமோ எனக்கோ என் குழந்தைக்கோ வேண்டியது என்னை இப்படியே விட்டுருங்க

நீ சொன்னது எல்லாமே உண்மைதாமா என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்றபடி அவளை ஜாக்கிரதையாக ஏந்தி கொண்டு காரில் கிடத்தினான் மின்மினி ஆரியன் காலரை பிடித்தாள் என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு நான் செத்துருவே ஆரியன் என்றபடி மயங்கினாள் ஆரியன் கண்ணீரோடு அவள் உச்சியை முத்தமிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கறேன் என்றபடி கார் கதவை முடிவிட்டு டிரைவர் சீட்டில் தாவி ஏறினான் வழியெல்லாம் மின்மினி அரே மயக்கத்தில் ஏதேதோ பேசிக் கொண்டே வந்தாள் பண்ணின காந்திமதி அம்மாவுக்கு என்ன கொடுமை செஞ்ச என் பிள்ளை இன்னும் கூட இல்ல அதுக்குள்ள என்று பாதி மயக்கத்தில் புலம்பினாள் மின்மினி ஆரியனால் மின்மினியின் வார்த்தைகளையோ அவளது புலம்பல்களையோ தாங்க முடியவில்லை ஒரு மணி நேரத்தில் போக வேண்டிய ஹாஸ்பிட்டலை அரை மணி நேரத்தில் அடைந்திருந்தான் அவளை எமர்ஜென்சி வார்டில் விட்டான் கௌரி பரமசிவமும் அங்கே வந்தார்கள் மின்மினி மயக்கத்தில் இருந்தாள் ஆண்டி மின்மினிக்கு என்னாச்சுன்னு பாருங்க என் குழந்தை மறுபடியும் எங்களை தேடி வந்திருக்கு இந்த தடவை அதுக்கு நான் ஆகாம நான் பாத்துக்கிறதா நான் பண்ணிருக்க கொஞ்சம் பாருங்க ஆண்டி என்று ஆரியன் கதறினான் கௌரி பரமசிவம் மாஸ்க் வழியே ஆரியனை பார்த்தபடி உள்ளே போனாள் ஆரியன் பயந்து போய் தன்னுடைய நெஞ்சை பிடித்துக் கொண்டு அங்குள்ள சேரில் அமர்ந்தான் அதற்குள் ஆச்சிக்கும் ஐயாவுக்கும் சித்தார்த் தகவல் சொல்லியிருந்தான் மின்மினி முதல் தடவை அபாஷன் ஆனதற்கு தன்னுடைய கவனக்குறைவுதான் காரணம் என்பதை உணர்ந்ததால் இந்த முறை மிகவும் கவனமாக தன்னை பார்த்து கொண்டாள் குழந்தையோடு அனுதினமும் ஒரு நொடி தவறாமல் பேசினாள் அதையெல்லாம் யோசித்துப் பார்த்த ஆரியன் கண்களில் இருந்து நீர் வழிந்தது அப்போது ஆச்சியின் பதட்டமான குரல் ஆரியனின் காதுகளில் ஒளித்தது ஆரியன் என்ன ஆச்சுடா என்று ஆச்சி பதறி போய் கேட்க தெரியல ஆச்சி டாக்டர் போயிருக்காங்க

அவரைய மின்மினியையும் குழந்தையும் காப்பாத்தியே ஆகணும் என்றபடி ஹாஸ்பிடலுக்கு உள்ளே இருந்த கோவிலுக்கு போனான் ஆரியன் என் மின்மினியையும் என் பிள்ளையையும் என்கிட்ட நல்லபடியா திருப்பி கொடுத்துருங்க நீங்க என்ன கேட்டாலும் தர அபிஷேகம் பூஜை எல்லாமே பண்ற என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருங்க என்று கண்ணீரோடு கோவிலில் நின்றான் ஆரியன் அங்கிருந்த வைத்தியஸ்பரணம் தையல் நாயகி அம்மனம் ஆரியனை முன்பே தெரிந்தவர்கள் போல புன்னகைத்துக் கொண்டு நின்றார்கள் ஆமாம் ஆரியன் மோனலிசாவால் சுடப்பட்டு இந்த ஹாஸ்பிடலில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தபோது மின்மினி இதே கோவிலில் ஒரு சொட்டு நீர் கூட குடிக்காமல் ஆர்யனுக்காக வேண்டிக் கொண்டு விரதம் இருந்தாள் இன்று ஆரியன் அந்த இடத்தில் நின்று கொண்டு மின்மினிக்காக வேண்டிக்கொண்டிருந்தான் தையல் நாயகி அம்மன் சிறுசில் இருந்த மல்லிகைப்பூ கீழே விழுந்தது அது ஆரியன் கண்ணில் பட்டது சட்டன அவன் உடல் சிலிர்த்தது ஐயர் எதுவும் பேசாமல் அமைதியாக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் ஆரியனிடம் அந்த பூவை கொடுத்தார் யாருக்கோ உடம்பு சுகமில்லைன்னு வந்திருக்கேள் இந்த லோகத்துக்கே வைத்தியம் பாக்குற வைத்தீஸ்வரன் உங்க வேண்டதுல கேட்டுட்டார் சொந்தக்காரங்களை கண்டிப்பா காப்பாத்துவாரு அம்மா ஏற்கனவே உத்தரவு கொடுத்துட்டா நிம்மதியா நீங்க போய் அவள பாருங்க என்றபடி ஆரியன் நெற்றியில் திருநீர் பூசினார் ஆரியன் பவ்யமாக அந்த பூவையும் விபூதியையும் வாங்கி கொண்டு வேகமாக மின்மினி இருந்த இடத்திற்கு ஓடினான் ஆச்சியும் ஐயாவும் பதட்டமாக அமர்ந்திருந்தார்கள் விஷயம் கேள்விப்பட்டு ஐயாவின் நண்பரும் சித்தார்த்தின் தாத்தாவுமான மகாதேவனும் அவனுடைய அம்மா யசோதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டனர் அவர்கள் இருவரும் மற்றவருக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தனர் நெற்று நிறைய திருநீரும் கோவில் பூக்களும் பிரசாதமும் எடுத்துக்கொண்டு ஆரியன் வருவதை மனம் நிகழ்ந்தார் ஈஸ்வரா என் பேர முழுசா திருந்திட்ட நம்புற அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத எங்க வம்சத்தை இந்த தடவையாவது வளர விடு என்று மனதார வேண்டினார் அப்போது அரை கதவு திறந்து டாக்டர் கௌரி வெளியே வந்தார் ஆரியனை அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்ட கௌரி ஆச்சியிடம் திரும்பினார் ஆச்சி என்னாச்சு கௌரி என் பேத்தியும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல யாருக்கும் எதுவும் ஆகல என்று கேட்டார் ஆரியன் பதட்டமான கௌரியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் ஐயாவும் கவலையோடு கௌரியை பார்த்தார் மின்வினிக்கு அடி கொஞ்சம் அதிகமா விழுந்திருக்கு அவ அதிர்ச்சியா வேற இருக்கா ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவ வாங்கின ஒவ்வொரு அடியவும் அவ கூட சேர்ந்த அந்த குழந்தையும் தாங்கி இருக்கு இவ்வளவு அடி வைத்து காயத்தை பாக்குறப்ப மூணு மாச குழந்தை எப்பவோ கலைஞ்சு போயிருக்கணும் நாம இதுக்கு முன்னால கொடுத்த ஸ்பெஷல் கேரா இல்ல கடவுளோட மெராக்களான்னு எனக்கு எதுவும் புரியல ஆனா குழந்தைக்கு ஒன்னும் ஆகல ஆரோக்கியமா இருக்கு மின்மினி நடக்க கூடாது அவ தான் இருக்கணும் கொடுத்திருக்கோம் என்று ஆரியன் பக்கம் கோபமாய் திரும்பினார் அன்னைக்கு அவ்வளவு சொன்னேன்ல ஆரியன் எதுக்காக இந்த டைம்ல காலேஜுக்கு தனியா அனுப்புற உன் குழந்தை மேல உனக்கே அக்கறை இல்லனா நான் மட்டும் எதுக்காக போராடி காப்பாத்தணும்னு எதிர்பார்க்கற ஆரியன் என்று சீறினார் அவர் ரெண்டு தடவை யமனை பார்த்துட்டு ஆரியன் இனிமே அவளை நீ பத்திரமா பார்த்துப்பேன் எனக்கு தோணல ஆச்சி மின்மினி நம்ம ஹாஸ்பிட்டல்லையே இருக்கட்டும் என்னோட டைரக்ட் கேர்ல அவள நான் பாத்துக்கிறேன் அவளுமே மயக்கத்துல என்ன விட்டுருங்க அரியன் நான் போயிடுறேன் எனக்கு உங்க காசு பண்ண எதுவும் வேணான்னு அழறா எனக்கு எதுவுமே புரியல அவளுக்கு கவுன்சிலிங் வேற கொடுக்கணும் என்றார் ஆச்சியும் ஐயாவும் அதை கேட்டு அதிர்ந்து போய் நின்றார்கள் டாக்டர் கௌரி மென்மையான குரலில் அவ இப்ப ரொம்ப அதிர்ச்சியில இருக்கான்னு நினைக்கிறேன் ஆரியனை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா என் குழந்தை பெருக்கும் போதே கோடீஸ்வர குழந்தைன்னு தானே அதை கொல்லணும்னு நினைக்கிறாங்க நான் என் பிள்ளைய ஏழையாவே வளர்த்துக்கிறேன் நான் திரும்ப கோயம்புத்தூருக்கே போறேன்னு அவளரா கொஞ்சம் அவ ஆகட்டும் அது வரைக்கும் நீங்க யாரும் அவளை பார்க்க வேண்டாம் என்றார் ஆச்சி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கௌரி இப்ப என்ன பண்றது என்று கேட்டார் ஐயா ஆரியனை பார்க்க ஆரியன் அவன் கையில் இருந்த கோயில் பிரசாதத்தை இருக்க பிடித்து கொண்டு நின்றான் ரூம் வாசல்ல செக்யூரிட்டி போடுங்க போதும் அவ இப்ப தூங்குறா கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்க

என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு என்று கலங்கினான் அதன் பின் கையில் இருந்த திருநீரையும் குங்குமத்தையும் அவள் நெற்றியில் வைத்துவிட்டு பூவை அவள் தலையில் வைத்து விட்டான் மீதமுள்ள திருநீரை தன்னுடைய குழந்தை இருக்கும் மின்மினியின் வயிற்றில் பூசியவன் உங்க ரெண்டு பேருக்காக அப்பா நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன்டா உன் அம்மாவோட கோவம் நியாயமானதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் உங்க கோவம் தீர்ற வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு பண்ணாம தூரத்திலிருந்து பாக்குறேன் என்று சொல்ல சொல்ல ஆரியன் கண்களில் கண்ணீர் வழிந்தது மெல்ல மின்மினியை விட்டு விலகியவன் மேலே வானத்தை பார்த்து தேங்க்ஸ் நான் வேண்டினபடி மினியையும் என் குழந்தையும் காப்பாத்தி கொடுத்துட்டீங்க எனக்கு அது போதும் என்று சொல்லிக்கொண்டே கண்களை துடைத்தபடி வெளியே வந்தான் இன்னொரு பக்கம் மயங்க் மற்றும் தாரிகா இருவரும் குலதெய்வ வழிபாட்டை முடித்து அர்ச்சனா பிரதாப் அனைவருடனும் சென்னைக்கு திரும்பினர் அவர்களோடு சங்கர் மற்றும் தீபக் இரண்டு பேருமே சென்னைக்கு வந்திருந்தார்கள் அவருக்கு சென்னையில் சில வேலைகள் இருந்தது அதனால் அதை செய்து முடிப்பதற்காக தாரிகா மற்றும் மகன் குடும்பத்தோடு அவர்களும் சென்னைக்கு வந்தார்கள் எல்லோரும் வீட்டிற்குள் வந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் தீபக்கும் சங்கரும் அவர்களுடைய வேலை விஷயமாக வெளியே போய்விட்டு இரவு வந்து விடுவதாக சொல்லிவிட்டு குளித்து சாப்பிட்டு அதன் பின் வெளியே கிளம்பினார்கள் அவர்கள் வெளியே போனதும் மயங்க் சமையல் அறிக்கை வந்து அர்ச்சனாவிடம் அம்மா நானும் வெளியில போயிட்டு நம்ம ராக்கிய பாத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லியபடியே

ஸ்ருதி பிரெக்னென்ட்டாக இருக்கிறாள் என்பதால் அவளையும் அதிகமாக வேலை செய்ய விடாமல் தானே எல்லா வேலைகளையும் பார்த்துக் கொண்டாள் மற்றவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் அர்ச்சனா தாரிகாவிடம் விகாஷம் மயங்கோ என்ன வரலமா அவங்க வர லேட் ஆகலாம் அதனால நீயும் ஸ்ருதி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்று சொன்னார் தாரிகா சரி என்று தலையசைத்தாள் சேர்த்தாள் அதன் பின் அர்ச்சனா மாடியில் இருக்கும் ஸ்ருதியே சாப்பிட கூப்பிட போனார் அங்கே ஸ்ருதி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தபடி இருந்தாள் அவள் முகம் வாட்டமாக இருந்தது ஸ்ருதியிடம் அர்ச்சனா ஏமா முகம் எல்லாம் இருளோன்னு இருக்க என்னாச்சு என்று கேட்டார் அதற்கு ஸ்ருதி என்னால ஒழுங்கா படுக்க கூட முடியலமா மல்லாந்து படுக்க கூடாதுன்னு சொல்றாங்க லெப்ட்ல படுத்தா ஒரு பாப்பாக்கு மூச்சு விட முடியாது ரைட் சைடுல படுத்தா இன்னொரு பாப்பாக்கு கஷ்டமா இருக்கும் என்னால முடியல அர்ச்சனாமா இன்னும் எவ்வளவு நாள் இதெல்லாம் நான் தாங்கணும் என்று கலங்கியபடி கேட்டாள் அர்ச்சனா அவளை அணைத்து கொண்டே அவ்வளோதாமா அஞ்சு மாசம் தாண்டிட்ட கடகடான நாள் போயிடும் என்றவர் ஏதோ யோசித்தபடி ஏமா உனக்கு வளகாப்பு வேற செய்யணும் தாரிகா வேற புதுசா வந்திருக்கா நம்ம குவார்டர்ஸ்ல யாரையும் கூப்பிடாம இந்த கல்யாணம் நடந்துருச்சு அதனால அதையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்னா பண்ணிடலாம் பாக்குறேன் நம்ம கூட வாழ்ற மக்களுக்கு தாரிகா நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லணும்ல ரெண்டையும் ஒன்னா பண்ணிடலாமா ஸ்ருதி என்று கேட்டார் அதற்கு ஸ்ருதியோ கரெக்ட் அர்ச்சனாமா நீங்க சொல்றபடி என் வளகாப்பு அன்னைக்கு தாரிகாக்கு சின்னதா ரிசப்ஷன் வைக்கலாம் ஆனா நம்ம மயம் கதை வரைக்கும் இருப்பானான்னு தெரியலையே அவன் சீக்கிரமா லீவ் முடிஞ்சு கிளம்பிடுவேன் சொன்னா என்றாள் அதனால் வருத்தமான அர்ச்சனா ஆமா நீ சொல்றது கரெக்ட் அதுக்கு முன்னாடி நான் நம்ம தாரிகாவையும் நம்ம மயங்க சேர்ந்து அனுப்பணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவளுக்கு இன்னும் படிப்பு முடியலன்னு வேற சொல்றாங்க இந்த மயங் பையனுக்கும் அவளை தன்னோட கூட்டிட்டு போகணும்னு ஐடியா கிடையாது அவ கூட சேர்ந்து வாழணும்னு அவனுக்கு ஐடியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நாம தான் ஏதாவது பண்ணி இவங்களை ஒண்ணு சேர்க்கணும் ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்குமே புரியல என்று சொன்னார் அர்ச்சனா ஸ்ருதி கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாள் என்னதான் அம்மா என்று அழைத்தாலும் அர்ச்சனாவின் மகனின் பற்றி அவரிடம் நல்லதல்ல என்று யோசித்தாள் அர்ச்சனா மீண்டும் படிப்பை நிறுத்தினாங்களோ சின்ன பொண்ணு கல்யாண வயசு கூட ஆகலையா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணுமா அந்த பொண்ண நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு என்று சொன்னார் அர்ச்சனா ஆனால் ஸ்ருதி இப்போது வாயை திறந்தாள் அதனால என்னமா காரிகா கல்யாணம் பண்ணி நல்ல விதமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இனிமே அவ நம்ம வீட்டு பொண்ணு அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ நாம செய்யலாம் அவளுக்கான பொறுப்ப நாம எல்லாருமே ஏத்துக்கலாம் என்று சொன்ன ஸ்ருதியை அர்ச்சனா அணைத்து கொண்டார் நீ எவ்வளவு பொறுப்பான பொண்ணுன்னு இப்பதான் புரியுதுடா குழந்த நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ட ரொம்ப பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் ரெண்டு பசங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு நீ மனசு வச்சு சொல்லிக் கொடுத்தா தாரிகாவை நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல மருமகளா கொண்டு வந்துருவ என்று சொன்னார் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது விகாஷ் உள்ளே வந்தான் அதனால் அர்ச்சனா எழுந்து கீழே போனார் விகாஷ் சட்டையை கழற்றிய ஸ்ருதி போ போய் ஃப்ரெஷ் ஆகு உனக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னாள் விகாஷ் அவளை அனைத்து முத்தமிட்டபடி நீ ரெஸ்டடு நான் போய் சாப்பிட்டுக்கிற என்று சொன்னான் ஆனால் ஸ்ருதியோ காலையிலிருந்து நான் சும்மா தான் இருக்கேன் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல உனக்கு என் கையால ஒரு நேரமாவது ஊட்டு விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்றாள் விகாஷ் புன்னகைத்தபடி அவளை தன் அருகில் இழுத்துக்கொண்டு சரி என்னோட பப்ளி மாசுக்கு இன்னும் வேற என்னலாம் பிடிக்கும் என்று கேட்டான் அதை கேட்ட ஸ்ருதி கோபமானாள் ஓய் மறுபடியும் மறுபடியும் நீ என்ன குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா என்று சொன்னாள் விகாஷ் ஸ்ருதி கண்ணத்தை தட்டி கொடுத்து நான் எப்பவும் அப்படி சொன்னேன் என்று சொல்லிவிட்டு டவலை எடுத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே பாத்ரூம் இருக்கு போனான் ஆனால் போனவன் திரும்ப வந்து தயவு செஞ்சு கொஞ்சமா சாப்பிடுறேன்னு வைத்த பட்னி போடுறாத உள்ளுக்குள்ள உசுரம் உன்னை நம்பி இருக்கு வேணும்னா என் கோட்டாவை கூட நீயே சாப்பிடு எனக்கு என் பசங்க வெளியில வரணும் நீ சப்பியான பப்ளி மாஸ் என்று சொல்ல கேட்ட ஸ்ருதி வேகமாக முன்னேறி விகாஷ் நான் உன்னை விட மாட்டேன் என்று அவனை அடிக்கப் போனாள் அதற்கு முன் வேகமாக பாத்ரூம் இருக்கில் நுழைந்த விகாஷை பார்த்து ஸ்ருதி சிரித்து கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் அதே நேரம் மயங்க் வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தான் அவன் வீட்டிற்குள் நுழையும் போது சரியாக மோனிஷாவிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது அப்போது அந்த போனை எடுத்து வீட்டிற்குள் ஹாலில் வந்து பேசிக் கொண்டிருந்த மயங்க் திடீரென முகமெல்லாம் எடுத்து வீட்டின் பின்பக்கம் ஓடினான் மயங்க் தன்னுடைய வீட்டின் பின்பக்கம் ஓடி வந்து பார்த்தபோது அங்கே மோனிஷா தன்னுடைய காரின் முன் நின்று கொண்டிருந்தாள் கடுப்பான மயங்க் அவள் அருகில் வந்ததும் மோனிஷா அவனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள் மயங்க் அவளை தன் கைகளில் பிடித்து ஆச்சரியத்தோடு நீ குடிச்சிருக்கியா மோனிஷா என்று கேட்டான் மோனிஷா அவனை பார்த்து நீ என்கிட்ட என்ன சொன்ன நீ பேசின உடைச்சு போட்டுருச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்றாள் மயங்க் அதை கேட்டு குற்ற உணர்ச்சியோடு பேசாமல் நின்றான் அதன் பின்பு மோனிஷா மயங்க் கில்ட்டியாவதே உணர்ந்தாள் நடு வீதி என்றும் பார்க்காமல் அவனுடைய காலரை பிடித்து அவனை அணைத்து மயங்க் குதடுகளில் தன் உதடுகளை பொருத்தினாள் அவள் அப்படி செய்யவும் மயங்கபளை உதறி தள்ளிவிட்டு தயவு செஞ்சு மோனிஷா ஒழுங்கா நடந்துக்க குடிச்சிட்டேங்கறதுக்காக இதெல்லாம் பண்றது நீ குடிச்சிருக்கேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்காத நான் ஒரு நினைக்கல ஆனா எனக்கு அந்த கல்யாணம் நடந்தப்ப எனக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே இல்ல ஹெல்ப்லெஸ் ஆயிட்டேன் எப்படியோ தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்ட அவளை துரத்து விட்டா போதும்னு என்கிட்ட புடிச்சு தள்ளிட்டாங்க நான் இப்ப எப்படி அந்த பொண்ணை விட முடியும் நீயே சொல்லு என்று கேட்டான் மோனிஷா மயங்கை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் நீ கூட என்ன போனா போகுதுன்னு தனியா விட்டுட்டல்ல அது மட்டும் நியாயமா என்று கேட்டாள் மயங்க அதை கேட்டு மௌனமானான் அதன் பின் மோனிஷா ஏன்னு எனக்கு தெரியல ஆனா உண்மைய சொன்னா என்னோட கடந்த காலத்துல நடந்த எல்லா ஹாப்பினஸையும் என்னால விட்டு கொடுத்துட முடியும் ஆனா என்னால தாரிகாவை விட்டு வெளியே வர முடியாதுன்னு தோணுது அவ ரொம்ப சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தவிர இப்போதைக்கு வேற யாரும் இல்ல என்று சொன்னான் மயங்கின் பேச்சை கேட்டு மோனிஷா கண்களில் நீர் வழிந்தது ஓஹோ இப்ப அப்படி சொல்றியா நோ ப்ராப்ளம் நீ என்னை விட்டுட்டு அவளை கல்யாணம் சரி பண்ண அவ கூட சேர்ந்து நீ எனக்கு நீ வேணும் நீ எல்லாம் என்னால வாழ முடியாது ஐ லவ் யூ மயங்க் என்றால் மோனிஷா மயங்க் அதன் பின்பு மோனிஷாவை வலுக்கட்டாயமாக காரில் இழுத்து கொண்டு போய் டிரைவர் சீட்டுக்கு அருகே அமர வைத்தான் ஆனால் மோனிஷா மயங்க்

தெருவிளக்கிலிருந்து நல்ல வெளிச்சம் இருந்ததால் கீழே நடந்த எல்லாவற்றையும் அந்த இருவரும் பார்த்து கொண்டிருந்தது தெரிந்தது அவர்கள் இருவரையும் அங்கே பார்த்ததும் மயங்கின் விழிகள் பிதுங்கின அவனுக்கு ஒரு நிமிடம் உயிர் தொண்டை வரை வந்துவிட்டு கீழே போனது மயங்க் தாரிகாவைப் பார்த்ததும் தாரிகாவும் திரும்பி அவனை பார்த்தாள் அதன்பின் மயங்க் வேக வேகமாக மோனிஷாவின் கார் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் மறுபடியும் இதையெல்லாம் பார்த்த மனஸ்வினியின் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது தாரிகாவை பார்த்து பண்றாங்கன்னு பாத்தீங்களா என்று அழுத்து கொண்டே சொல்ல வரும்போது தாரிகா அவள் வாயை இத பத்தி என்று சொன்னாள் அதன் பின்பு இருவரும் கீழே வந்தார்கள் அப்போது ஸ்ருதி கீழே படிகளில் இறங்க ஆயத்தமாக்கி கொண்டிருப்பதை பார்த்து தாரிகா அவளை தடுத்து விகாஷ் அண்ண வந்துட்டாரா என்று கேட்டாள் ஸ்ருதி ஆமா தாரிகா நான் போய் அவருக்கு சாப்பாடு தட்டில போட்டு கொண்டு வரதான் கீழே போயிட்டு இருக்கேன் என்று சொல்லவும் தாரிகா அவளிடம் நீங்க சிரமப்படாதீங்க நானே சாப்பிட இங்க கொண்டு வந்து தர போய் ரூம்ல இருங்க என்று சொன்னாள் ஸ்ருதி அதை மறுக்க நினைத்தாலும் தாரிகா அவளை கம்பல் செய்ததால் சரி என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி அவளுடைய அறைக்கு திரும்பி போனாள் தாரிகா வேகமாக கிச்சனுக்கு வந்து விகாஷிற்கு தட்டெடுத்து உணவுகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் ஆனால் அவள் கைகள் நடுங்கின அவள் குழம்பை சாதத்தில் ஊற்ற முயற்சிக்க அவள் கையில் இருந்த கரண்டி கீழே விழுந்தது அதன் பின் இன்னொரு கரண்டி எடுக்க முயன்றாள் ஆனால் அதற்கு மேல் அவளால் சமாளிக்க முடியாமல் அவள் கதறி அழுதபடி அங்கே தரையில் அமர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்த மனஸ்வினி அவசரமாக சமையல் கட்டிப்பிடித்தபடி அன்னி பிடித்தபடி அழாதீங்க அழாதீங்க அன்னி என்று சொன்னாள் ஆனால் தாரிகாவால் அமைதியாக இருக்க முடியாமல் மனஸ்வினியை கட்டி பிடித்து கொண்டு மனு நீ பார்த்தல்ல உங்க அண்ணா அந்த பொண்ணு கூட என்று சொல்லி அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் தவித்தாள் சின்ன பெண்ணாக இருந்தாலும் மனஸ்வினி அவளை அமைதிப்படுத்தி என்று சொன்னாள் தாரிகாவை எப்படி கையாள்வது என்று மனஸ்வினிக்கும் அவளுக்கு அதையெல்லாம் செய்யக்கூடிய வயதில்லை என்றாலும் அவள் பார்த்த விஷயம் புரியாத அளவிற்கு முட்டாளில்லை இப்போது அவள் அண்ணன் மயங்க் மீது மிகவும் கோபமாக இருந்தாள் தன்னாலேயே அந்த காட்சிகளை பார்த்ததும் தாங்கிக் கொள்ள முடியாமல் சிரமப்பட்ட போது தாரிகாவிற்கு அது எத்தனை வழி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதை மனஸ்வினி புரிந்து கொண்டிருந்தாள் தாரிகா அழுது கொண்டே மனோ ஓ அண்ணா மேல தப்பில்ல நான் தான் மகிங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு என்று சொன்னாள் மனஸ்வினி தாரிகாவிடம் எல்லா நீங்க என்ன பேசுறீங்க இதுல உங்க என்ன இருக்கு எதுக்கு உங்களை நீங்களே தாழ்வா நினைச்சுக்கிறீங்க அண்ணம் பண்ணின தப்புக்கு உங்களை நீங்களே ஏன் காரணம் சொல்லிக்கிறீங்க என்று கேட்டாள் அதை கேட்ட தாரிகா மீண்டும் ஒருமுறை அழ ஆரம்பித்தாள் அதன் பின் கண்களை தொடித்து கொண்டு மனஸ்வினி பிளீஸ் விகாஷ் அண்ணாக்கு போய் சாப்பாடு குடுத்துட்டு வா அண்ணன் பசியோடு இருப்பாரு என்றாள் மனஸ்வினியும் சரி அண்ணி அத நான் பாத்துக்கிறேன் நீங்க அலறது நிறுத்துங்க சிங்க்ல முகம் கழுவிக்கோங்க யாரும் பார்த்தா கண்டுபிடிச்சிட போறாங்க என்று சொன்னாள் கொஞ்ச நேரம் கழித்து மனஸ்வினி தட்டில் சாதமும் முட்டை குழம்பும் ஊற்றிக்கொண்டு மாடிக்கு கொண்டு போய் கொடுத்தாள் விகாஷ் அதை வாங்கி கொண்டு மனுவிடம் எல்லாரும் சாப்பிட்டாங்களா மனு மயங்க் வந்துட்டானா என்று கேட்டான் மனஸ்வினி தனக்குள் பொங்கிய துக்கத்தை மறைத்துக்கொண்டு இல்லனா அவன் இன்னும் வீட்டுக்கு வரல என்று சொன்னாள் விகாஷ் அவளை தூங்கப் போக சொல்லிவிட்டு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான் உண்மையில் விகாஷ் அன்றைக்கு மயங்கை அறிந்ததற்கு அப்புறம் மயங்க் அவன் கண்முன் படாமலேயே இருந்து வந்தான் ஆனால் விகாஷ் மயங்கோடு பேச விரும்பினான் மோனிஷா மயங்கை உண்மையாக காதலிக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்களை விகாஷ் கையில் வைத்திருந்தான் அதை காட்டத்தான் அவன் மயங்கை தேடினான் ஆனால் மயங்க் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்றதும் கொஞ்சம் வருத்தமானான் மயங்க் விகாஷின் போன் கால்களை கூட எடுக்கவில்லை பெருமூச்சோடு விகாஷ் அந்த உணவை சாப்பிட ஆரம்பித்தான் தாரிகா இன்னமும் சமையல் அறையில் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள் முழங்காலைக் கட்டி கொண்டு அழுது கொண்டிருந்தாள் அப்போது திடீரென்று ஒரு மனிதன் அவள் எதிரில் அமர்ந்தான் எதிரில் அமர்ந்திருந்த அவனை பார்த்து பயந்து போன தாரிகா யாரு யார் நீங்க என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்டாள் டாக்டர் கௌரி பரமசிவம் மின்மினி அரை மயக்கத்தில் இருக்கும்போது தான் தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டதனால் ஆச்சி ஐயா ஆரியன் என்று அவர்கள் யாரையும் இப்போதைக்கு மின்மினியின் மனநிலை சரியாகும் வரை பார்க்காமல் இருப்பது அவளுடைய உடல் நலத்திற்கு நல்லது என்று சொல்லிவிட்டார் இரண்டு மூன்று நாட்கள் டாக்டர் கௌரி பரமசிவத்தின் கண்காணிப்பில் மின்மினி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லியிருந்தார் மின்மினியும் நடந்த கடத்தல் நாடகத்தில் மோனாலிசாவிடம் மிகவும் அடி வாங்கியிருந்தாள் மின்மினி உடம்பெல்லாம் காயம் இருக்காச்சி ரத்தக்கட்டு மாதிரி அங்கங்க பிளட் கிளாட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அவ மனசளவுல ரொம்ப பலகீனமா இருக்கா அவ குழந்தைய காப்பாத்தணும்னு எல்லா அடியையும் கையில வாங்கியிருக்கா ஆனாலும் நடந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவ தானா மீண்டு வர வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்றதுதான் நல்லது குழந்தை இந்த அதிர்ச்சியை தாங்கினாலும் இன்னும் வீக்கா தான் இருக்கு ஹாஸ்பிட்டல் அவ இருக்கிறது தான் இப்போதைக்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் சேஃப் என்கிட்ட விட்டுருங்க நம்ம மின்மினி எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன் என்றார் ஆச்சிய மையாவும் இதனால் மனம் வருந்தினார்கள் ஆனால் மின்மினியின் கோபம் நியாயமானது என்பதை அவர்கள் இருவரும் புரிந்து கொண்டார்கள் மருந்தின் தாக்கத்தால் மின்மினி இன்னமும் மயக்கத்திலேயே இருந்ததால் சித்தார்த்தின் அம்மா யசோதா ஆச்சியை சமாதானம் செய்து சரி நான் கூட இருக்க புள்ள ரொம்ப பயந்து போயிருக்கா சொத்துக்காக குழந்தைய கொள்ள ஆள் வர்றாங்கன்னதும் என்னென்னமோ யோசிக்கிறா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அவளுக்கு உங்க மேல கோபம் இருந்திருக்காது சின்ன பொண்ணுல ஆரியன் மேல ஏதாவது கோபம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நாம பேசி சரி பண்ணிக்கலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சொன்னார் அதனால் நிம்மதியான ஆச்சியும் ஐயாவும் அங்கிருந்து கிளம்பி போனார்கள் ஆரியனும் அதையேதான் நினைத்தான் என்றாலும் அவனால் மின்மினியின் வெறுப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளுடைய பிரிவையோ அவளுடைய வெறுப்பையோ தாங்கிக் கொள்ளும் இடத்தில் ஆரியன் இல்லை ஆனாலும் வேறு வழியில்லாமல் டாக்டர் கௌரி பரமசிவம் சொன்னவுடன் சூரஜிடம் சொல்லி இந்த பாடி கார்ட்ஸை அந்த ஆரியன் அங்கிருந்து காரை நோக்கி போனான் காரில் அமர்ந்தபடி கொஞ்ச நேரம் கண் கலங்கிய ஆரியன் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து விட மாட்டேன் என்றபடி கோபமாய் சிகரெட்டை ஊதி தள்ளியவன் வேகமாய் காரை எடுத்தான் சித்தார்த் கொஞ்ச நேரம் கழித்து ஆரியனை அழைத்தான் அப்போது ஆரியன் ஓயம் ஆர் ரோட்டில் சீரை பாய்ந்து தன்னுடைய அபார்ட்மெண்ட்டை நோக்கி வண்டியை செலுத்து கொண்டிருந்தான் சித்தார்த்தின் கால் ப்ளூடூத்தில் வந்தவுடன் ஆரியன் கண்களில் கோபத்தோடு அந்த காந்திமதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா என்று கேட்டான் சித்தார்த்தும் கோபப்படாத தெரிஞ்சதும் உனக்கு தகவல் தர இந்த மோனாலிசா தான் அவங்களை பெயில் எடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கா நானும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்கள தேடிட்டு இருக்கேன் என்று சொன்னான் ஆரியன் சரி முதல்ல எனக்கு நீ லொகேஷன் அனுப்பு நான் இப்பவே அங்க வரேன் என்று சொன்னான் ஆனால் சித்தார்த்தோ உனக்கு என்ன பைத்தியமா இந்த நேரத்துல நீ போய் மின்மினி கூட இரு ஆரியன் இந்த மோனாலிசா நவனேத்தியெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த காந்திமதி அத்தையும் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் நீ முதல்ல மின்மினிய இந்த நேரத்துல தனியா விடாம அவள போய் பத்திரமா பாத்துக்கற வழியை பாரு என்று சொன்னான் ஆரியன் அவன் சொன்னதை கேட்டு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் ஃபோனை கட் செய்தான் அவனுக்கு சித்தார்த்திடம் மின்மினியின் தவறான பயங்கள் பற்றி சொல்வதற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அதைக் கேட்டு அவனுமே நொறுங்கிப் போயிருந்தான் மின்மினி சொன்ன வார்த்தைகளால் மிகவும் உடைந்து போயிருந்தவன் நேராய் தன்னுடைய ஓஎம்ஆர் அப்பார்ட்மெண்டிற்குள் நுழைந்தான் அதே நேரம் சித்தார்த்திற்கு ஒரு கால் வந்தது அது நிவாசினியின் தான் நிவாசினி போன எடுத்ததுமே பதட்டமாக என்னாச்சு சித் சித் என்னாச்சு மின்மினி ஓகேவா இருக்காளா அவ குழந்தை நல்லா இருக்கா அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள் சித்தார்த் அவளிடம் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கம்மா டாக்டர் கௌரி பெரிய சிக்கல் எதுவும் வராம தாயையும் பிள்ளையையும் காப்பாத்திட்டாங்க பட் இன்னும் ஹாஸ்பிடல் கேர்ல மின்மினியை வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க போல இருக்கு நம்ம அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க என்று சொன்னாள் அதை கேட்ட நிவாஷினி நிம்மதியானாள் அடுத்த நிமிடம் சித்தார்த் தப்பெல்லாம் ஏன் மேலதான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் சில விஷயத்த மின்மினி கிட்ட சொல்லியிருக்க கூடாது என்று சொன்னாள் சித்தார்த் நிவாசினி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டபடி ஏன் என்னாச்சு நீ அப்படி என்ன மின்மினி கிட்ட தப்பா சொன்ன என்று கேட்டான் நிவாசினி சித்தார்த்திடம் இல்ல சித் அது வந்து ஆரியன் அண்ணாவ ஸ்பெஷலா அந்த டைம்ல கவனிக்கணும் இல்லனா அவரு வேற பொண்ண பாத்துட்டு போயிருவாருன்னு கார்த்தி அண்ணா கல்யாணத்துல மின்மினி கிட்ட ஜாலியா சொல்லிட்டு இருந்தேன் அவ அதுல இருந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா போல எனக்குமே அது தெரியாது இன்னைக்கு காலையில காலேஜுக்கு வந்தா வந்த உடனே நான் பிரெக்னண்டா இருந்தா ஆரியன் என்ன விட்டுட்டு வேறொரு பொண்ணோட போயிருவாரா வைஃப் பிரெக்னன்டா இருக்கிறப்ப அவங்கள பெட்ல கவனிக்கலனா உண்மையிலே ஹஸ்பண்ட் மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டா நான் விளையாட்டா ஆமா நாம அவங்கள எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லனா போயிடுவாங்க அப்படின்னு அவளை பிராங்க் பண்ணிட்டு இருந்த சத் அவ திரும்ப திரும்ப பிரெக்னன் டைம்ல எப்படி ஹஸ்பண்ட் அவங்க அவங்கட்டு விட்டுட்டு போவாங்கன்னு கேட்டா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் ஆனா அவ சீரியஸா யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து போனா அதுக்கப்புறம் பார்த்தா அவ காலேஜ்ல கிளாஸ் நடக்கிறப்ப வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சது என்றாள் நிவாசனை சித்தார்த் கேட்டு ரொம்ப கோபமானான் மின்மினி உன்னால கோவமா காலேஜ் விட்டு வெளிய போறாங்கிறது உனக்கு தெரியும்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்டான் அதற்கு நிவாசனை மறுத்து இல்ல இல்ல நான் என்னோட ஸ்டாஃப் ரூம்ல இருந்தேன் அங்கதான் அவ வந்து என்ன பார்க்க வந்தா அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளாஸுக்கு போவான்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அவ காலேஜ் விட்டு வெளியே வேற ஒரு டைரக்ஷன்ல கோவமா போனாங்கிறது தெரிய வந்துச்சு அவ கோவமானா ஏதாவது சாப்பிடுவா அதுக்கு தான் போயிருக்கான்னு நினைச்சேன் சித் ஆனா அவ சீரியஸாவே கோவமா எங்கயோ போயிட்டான்னு எனக்கு லேட்டா தான் தெரியும் அதுக்குள்ள மத்த விஷயம் எல்லாம் டக்கு டக்கு நடந்து முடிஞ்சிருச்சு என்று பயந்து கொண்டே சொன்னாள் நிவாசினியிடம் கோபமாக கத்த ஆரம்பித்தான் எப்படி பேச நீ இவ்வளவு முட்டாள்தனமா அவகிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காரைக்குடி கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அந்த பூர்ணாவால ஆரியனை மின்மினி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீ தேவையில்லாம மின்மினி கிட்ட பண்ணியா பேசுறேன்னு பஞ்சாயத்து இழுத்து விட்டு இருக்க என் தங்கச்சிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா அவ பதிலுக்கு என்ன நினைப்பா நீ யோசிக்கவே மாட்டல்ல நீ பண்ண தப்புனால இன்னைக்கு அவளுக்கு வேற ஏதாச்சும் நடந்திருந்த என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சியா அந்த பொறுப்பை யார வாங்கிக்கிறது மின்மினிய கடத்தின அந்த மோனாலிசா அவ வயித்துலயே நிறைய வாட்டி உதைச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா மின்மினி குழந்தைய காப்பாத்தனும்னு சொல்லி எல்லா அடியையும் கையில வாங்கிட்டா அத பார்த்ததும் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குனு நான்லாம் ரொம்ப பயந்த நல்ல வேள குழந்தைய டாக்டர் கௌரி காப்பாத்திட்டாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் நீதான் யாரும் எனக்கு தெரியாது தெரிஞ்சா அவ என்ன பண்ணப் போறானோன்னு எனக்கு தெரியல என்று படபடத்தான் சித்தார்த் நிவாசினே அந்த பக்கம் அழ ஆரம்பிக்க இப்ப நான் என்னன்ட்டு ஆரியன் கிட்ட சொல்றது இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லட்டுமா என்று சித்தார்த் கேட்க நிவாசினை அழுது கொண்டு சாரி சித் நான் காமெடியா தான் அத பண்ண ஆனா இத மின்மினி இவ்ளோ சீரிஸ் அடுத்துப்பான்னு எனக்கு தெரியாது அதனால ஆரியனானா கோச்சுப்பான்னும் எனக்கு தெரியாது என்று சொன்னாள் நிவாசினியின் பொறுப்பற்ற பதிலால் ஆத்திரமான சித்தார்த் சாரி இந்த சாரிய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றத நீயே சொல்லு உன்னோட இந்த ஃபூலிஷான பிஹேவியர என்னால மன்னிக்கவே முடியாது நீ என்ன பண்ற முதல்ல போய் மின்மினி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேளு உன் பக்க தப்ப முதல்ல கிளியர் பண்ணு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு அது வரைக்கும் நீ எனக்கு போன் பண்ணாத என்று சொல்லிவிட்டு சித்தார்த்த அந்த அழைப்பை துண்டித்துவிட்டு விட்டு சோஃபாவில் சாய்ந்து தலையை பிடித்து கொண்டான் தன் எதிரில் இருளில் அமர்ந்திருந்த நபரை பார்த்து பயந்து போன தாரிகா யார் நீங்க என்று பயந்தாள் ஆனால் அப்போது என்னாச்சு தாரிகா ஏன் தாரிகா இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க நீ எதுக்காக பழுகிற உன் வீட்டு ஞாபகம் வந்துருச்சா என்று சொல்லிக்கொண்டு அந்த நபர் தாரிகாவின் கையை பிடித்தான் அதனால் தாரிகா தன்னுடைய கையை பின்னோக்கி எடுத்தாள் அப்போது பார்த்து மனஸ்வினி கிச்சனுக்கு வந்தாள் அந்த நபரை பார்த்து தீபகண்ணா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் மனஸ்வினியின் குரலை கேட்ட தீபக் தாரிகாவிடமிருந்து எழுந்து அவளை பார்த்து இங்க பாரு இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா எதுக்காக அழுவுறான்னு எனக்கு தெரியல இந்த கிச்சன்ல லைட் கூட போடாம தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா அதான் வந்து என்னன்னு கேட்டம்மா என்று மென்மையான குரலில் சமாளித்தான் தீபக் மனஸ்வினி நிலைமையை சமாளிக்க நினைத்து அன்னி எதையோ பார்த்து பயந்து போயிருந்தாங்க இப்பதான் என்கிட்ட அத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க நான் போய் விகாஷனாக்கு சாப்பாடு குடுத்துட்டு வர போனேன் மயங்க இல்லையா அதான் அன்னிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருட்டில அழுதுட்டு இருந்திருக்காங்க என்றாள் மனஸ்வினி அப்படி சமாளித்ததும் தாரிகாவும் அதையே பிடித்து கொண்டு ஆமாங்க கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனாலதான் நான் லைட்டு கூட போட பயந்துகிட்டு மனஸ்வினி வர்ற வரைக்கும் இங்கேயே உட்கார்ந்துருந்தேன் என்று சொல்லி தீபக்கிடம் சமாளித்தாள் அதன் பின் டக்குன்னு உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியல அதான் கத்திட்ட என்று சொன்னாள் கேட்டு தீபக் மனஸ்வினி பக்கம் திரும்பி சரிமா நீ போய் டைனிங் டேபிள்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வா என்று சொல்ல மனஸ்வினி தண்ணீர் கொண்டு வந்து தந்தாள் தீபக் அந்த தண்ணியை தாரிகாவிடம் கொடுத்தான் தண்ணி குடிமா தண்ணி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும் இங்க பயப்படலாம் ஒன்னும் இல்லையே அது சரி வயசு பொண்ணு ஏதாவது பார்க்க கூடாத பார்த்து பயந்துருப்ப என்று சொன்னான் அதன் பின்பு மனஸ்வினி தாரிகாவை எழுப்பி நீ நான் உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொன்னாள் தாரிகாவோ இல்லல்ல அப்போது தீபக் அந்த இரண்டு பேரையும் வித்தியாசமாக பார்க்கவும் மனஸ்வினி மீண்டும் சமாளித்தபடி இல்ல அண்ணா இனிமே உங்களை மாட்டேன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு அவரு பேய் வேஷம் போட்டு பயமுறுத்தனங்காட்டிக்கும் நீங்க பயந்தீங்க ஆனா இனிமே அவர் பயமுறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்று மறுபடியும் உறவுக்காரர் முன்பு குடும்ப நிலைமையை சமாளித்தாள் தாரிகாவும் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு சரி ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க கூட தூங்கிக்கிட்டுமா உங்க அண்ணன் மறுபடியும் பயமுறுத்துவார்னு எனக்கு தோணுது என்று சொல்ல மனஸ்வினி சரி என்று தலையாட்டினாள் இருவரும் அங்கிருந்து கிளம்பி மனஸ்வினி ரூமுக்கு போனார்கள் அந்த இரண்டு பேரையும் ஹாலின் ஒரு மூலையில் நின்று பார்த்து கொண்டிருந்த தீபக்கின் கண்கள் தாரிகாவை மேலிருந்து கீழாக பார்த்தது பின் தாரிகாவின் புடவைக்குள் இருக்கும் அழகையும் மேய்ந்து கொண்டிருந்தது அதே நேரம் மயங்கை மோனிஷா அவளுடைய வீட்டிற்கு அழைத்து போனாள் அவளுடைய பெற்றோர் அவர்கள் இருவரையும் வீட்டிற்குள் வர அனுமதித்தார்கள் அதன் பிறகு மயங்குள்ளே வந்து மோனிஷாவை ஹாலில் விட்டுவிட்டு வெளியேற போகும்போது அவளுடைய பெற்றோர்கள் இருவரும் உள்ளவாப்பா காஃபி அப்பட்டு போலாம் என்று சொல்ல ஆனால் மயங்க் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்து நின்று கொண்டு தனக்கான கேபை புக் செய்தான் கேப் வந்ததும் வீட்டிற்கு திரும்பி போகும் வழியில் அவனிடம் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது மோனிஷா காதலிக்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பேரண்ட்ஸ் மிகவும் கண்டிப்பானவர்கள்னு சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆனால் இன்றைக்கு அவர்களை நேரில் சந்தித்த போதுதான் உண்மையில் அவளுடைய பேரண்ட்ஸ் அவள் சொன்னது போல ஸ்ட்ரிக்டானவர்கள் இல்லை என்பது போல நடந்து கொண்டிருந்தார்கள் மயங்க் வீட்டிற்கு வரும்போது தாத்தா தான் அவனுக்காக தூங்காமல் இருந்து கதவை திறந்தார் ஏற்கனவே மணி இரவு பதினோரு மணிக்கு மேல் ஆகியிருந்தது மயங்க் அவசர அவசரமாக தன்னுடைய அறைக்கு வந்து தாரிகா அங்கிருக்கிறாளா என்று பார்த்தான் ஆனால் அவள் அங்கே இல்லாததால் மயங்க் தலையை கோதிக்கொண்டே இந்நேரத்துக்கு யோசித்துக் கொண்டே ஓ மனஸ்வினி ரூம்ல தான் இருப்பா என்று முடிவெடுத்து அவள் ரூமிற்கு வெளியே நின்றபடி கதவை தட்டினான் ஆனால் ரொம்ப நேரம் அவன் கதவை தட்டியும் அவர்கள் இருவரும் கதவை திறக்காததால் அது வேண்டுமென்றே திறக்கவில்லை என்றும் அவனை தாரிகா பார்க்க மறுக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்ட மயங்க் அவனுடைய அறைக்கு திரும்பி போனான் இங்கே ஆர் வீட்டில் ஆரியன் அவனுடைய அபார்ட்மெண்டில் அடுத்த நாள் காலையில் தூங்கிக் கொண்டிருந்தான் கண்வழித்த அடுத்த நொடி டாக்டர் கௌரிக்கு போன் செய்து மின்மினியின் உடல் நலம் பற்றி விசாரித்தான் அவள் நன்றாக இருப்பதாகவும் இன்னமும் அவள் எடுத்துக் கொண்டிருப்பதால் மருந்துகளின் தாக்கத்தால் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் கௌரி சொன்னார் அதன் பிறகு ஆரியன் எழுந்து குளித்துவிட்டு தயாராக ஆரம்பித்தான் அப்போது பார்த்து சித்தார்த்தின் கால் வந்தது ஆரியன் போனை எடுத்தவுடன் ஆரியன் நீ நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு காந்திமதி நம்ம கிட்ட சிக்கிட்டாங்க என்றான் அதை கேட்டதும் டென்ஷனான ஆரியன் எங்க அப்பா அம்மாவை கொண்ட அந்த குமார் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா என்று கேட்டான் சித்தார்த்தோ மெயின் நெகட்டிவ் கேரக்டர் காந்தி மதியத்தையே கிடைச்சிட்டாங்க அவங்க மூலமாவே அந்த குமார பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் நீ இப்ப கிளம்பி கொஞ்சம் சீக்கிரம் வரியா என்று சித்தார்த் பதட்டமாக சொல்ல சரி நான் வர வரைக்கும் அவங்க கிட்ட எதுவும் கேட்காம என்ன பண்றாங்கன்னு ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணு என்று சொல்லிய ஆரியன் காலை கட் செய்துவிட்டு காரை நோக்கி ஓடினான்